ஐந்தாம் தமிழ சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழம் மிக மிக முக்கியமான விழம். அருட்பெருஞ்சோதியாரை சுற்றியுள்ள பல மர்மங்களுக்கான விடை இந்த விழத்துல தெரிய வரும். அது மட்டும் இல்ல, அருட்பெருஞ்சோதியார் கொல்லப்பட்டதற்கான மிக முக்கியமான ஆதாரத்தையுமே இந்த விழத்துல வெளிப்படுத்த போறோம். அதனால இந்த விழத்தை அனைவரும் முழுசா பாருங்க. இப்ப நம்ம பகுதி ஒன்னான சென்ற விழத்துல என்ன சொல்லியிருக்கோன்றத சுருக்கமா பாத்துடலாம். முதல்ல, அருட்பெருஞ்சோதியாரை இனிமே நம்ம வள்ளலார்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா வள்ளலார் என்ற பெயருக்கும் அருட்பெருஞ்சோதியாருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. பரசுராமனை குறித்தது திட்டமிட்டு அருட்பெருஞ்சோதியாருக்கு வச்சிருக்காங்க. அவருடைய சிறு வயதிலிருந்தே அவரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இதற்கான மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த ஏழு கிணறு. அருட்பெருஞ்சோதியாருக்கே தெரியாம அவருக்கு 2 வயது இருக்கும்போது இந்த பிண்டாரிகளால் ஏழு கிணறு என்ற பகுதிக்கு கொண்டு வரப்பட்டார். இந்த ஏழு கிணறு என்ற பெயர் பரசுராமனை குறித்ததுதான். அதை நம்ம 100% நிறுவிட்டோம். அந்த கிணறை பாதுகாத்தவங்க பாத்தீங்கன்னா பரசுராமனின் பெயரால் உள்ள நைக்கோலஸ் ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, அருட்பெருஞ்சோதியார சம்பந்தமே இல்லாம வடலூர்ல இருந்து மேட்டுக்கூப்பம் வரவழைத்ததும் இந்த பிண்டாரிகள் தான். மேட்டுக்கூப்பத்துக்கு வரவழைச்சு அவங்க திட்டமிட்ட மாதிரியே சடங்கு கொலை செய்திருக்காங்க. அதாவது அருட்பெருஞ்சோதியாரை எரித்து கொன்றிருக்காங்க. மக்களிடம் ஜோதியுடன் கலந்துட்டாருன்னு பொய் சொல்லி அதை இத்தனை நூற்றாண்டுகளாக நம்ப வச்சிருக்காங்க. இதற்கான சிறந்த ஆதாரம் சந்திரமுகி படம். இந்த படத்தை அனைவரும் மீண்டும் பாருங்க. அருட்பெருஞ்சோதியாரை பற்றிய மேலும் பல குறியீடுகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நடிகர் ரஜினி இமயமலையில அருட்பெருஞ்சோதியாரின் அணையா விளக்கு ஏற்ற போயிருக்காரு. இந்த பகுதியை வெளியிட்டதுக்கு அப்புறம் பல கேள்விகள் மக்கள் கேட்டிருக்காங்க. அது எப்படி அருட்பெருஞ்சோதியார் 2 வயதுலேயே இந்த பிண்டாரிகளால் கண்காணிக்கப்பட்டார்னு சொல்றீங்க? எப்படி 2 வயதுலேயே அருட்பெருஞ்சோதியாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? அவர் சிறு வயதுலேயே எப்படி ஞானியாக போறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு கேள்விதான் பல பேரும் கேட்டிருக்கீங்க. இப்ப இந்த கேள்விக்கான பதில இருந்தே நம்மளுடைய பார்ட் 2 இன்வெஸ்டிகேஷன் தொடங்கப்படுது. எப்படிங்க அருட்பெருஞ்சோதியாரை 2 வயதுலேயே தேர்ந்தெடுத்திருப்பாங்க? அருட்பெருஞ்சோதியார் ஞானி ஆக போறாருன்னு அவருக்கு 2 வயது இருக்கும் போதே இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? அருட்பெருஞ்சோதியாரை 2 வயதில் தேர்ந்தெடுக்கல. 2 வயதிற்கு முன்பே அருட்பெருஞ்சோதியார் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இதை இப்ப விளக்குறோம் பாருங்க. பரசுராமனின் மனைவியான துர்கை மைசூர் அரசனை ஹனி டிராப் செய்து மைசூர் அரசனுடன் 9 நாட்கள் உறவாடி 10வது நாள் மைசூர் அரசனின் ஆணுறுப்பை வெட்டி கொன்று விடுவாள் துர்கை. இந்த 9 நாள் தான் நவராத்திரி என்று அழைக்கப்படுது. நமக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, அப்ப நிச்சயமா அருட்பெருஞ்சோதியாரின் வாழ்க்கையிலையுமே நவராத்திரியோட ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கணுமே அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. அவருடைய இறந்த தேதி பாத்தீங்கன்னா ஜனவரி 1 வந்துருச்சு. இதே ஜனவரி 1 தான் இந்த பிண்டாரிகளுடைய ஆள் ஒருத்தர் இறந்திருப்பார். யார் தெரியுமா? அவர் தான் இந்த காந்தி. இவருக்குமே அகிம்சை கருணை அப்படின்ற மகாவீர் கதாபாத்திரம் கொடுத்துருப்பான். சரி, ஜனவரி 30 இந்த நாள்ல அருட்பெருஞ்சோதியார் இறந்திருக்காரு. இந்த நாளுக்கும் துர்கையை குறித்த நவராத்திரிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அப்ப அருட்பெருஞ்சோதியாருடைய பிறந்த தேதியை பார்த்தோம், அக்டோபர் 5, 1823. இந்த தேதியை பார்த்த உடனேயே நமக்கு சந்தேகம் வலுப்பெற்றது. காரணம், நவராத்திரியுமே இந்த மாதத்தை ஒட்டி தான் வரும். அதனால என்ன பண்ணோம்னா, பஞ்சாங்கத்துல 1823 இந்த தேதியில ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தோம். கிடைச்சிருச்சு. அருட்பெருஞ்சோதியார் பிறந்த நாள் நவராத்திரியின் 1 நாள். அப்ப இங்கேயுமே அருட்பெருஞ்சோதியார் பரசுராமனின் மனைவியான துர்கையுடன் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கார். அப்ப நீங்க கேட்கலாம், ஒருவேளை அருட்பெருஞ்சோதியார் துர்கையை குறிச்ச நாள்ல பிறந்ததாலதான் அவரை தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு கேட்கலாம். இதற்கான விடை என்னன்னா, அருட்பெருஞ்சோதியார் மட்டும் தனியா இங்க தேர்ந்தெடுக்கல. அவர் பிறப்பதற்கு முன்பே அருட்பெருஞ்சோதியாரின் குடும்பம் இந்த யூத பிராமணர்களால் சடங்கிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அருட்பெருஞ்சோதியாருடைய அண்ணன் பேர் என்ன தெரியுமா? அவருடைய ஒரு அண்ணன் பேரு பரசுராமன். இந்த பரசுராமன்ற பெயர்லாம் அதிகமா யாரும் வைக்கவே மாட்டாங்க. அதிகமா யாராலையும் வைக்கப்படாத ஒரு பெயர். சரி, யாரும் வைக்கப்படாத பெயரை அவருடைய அண்ணனுக்கு வச்சிருக்காங்க. அப்போ ஒருவேளை இந்த யூத பிராமணர்கள், இந்த பிண்டாரிகள் அவங்க அண்ணனுக்கு அந்த பேர் இருக்கிறதுனால தான் அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்லை. இந்த பிண்டாரிகள் அருட்பெருஞ்சோதியாருடைய அண்ணன் பிறக்கிறதுக்கு முன்பே அவர் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். எப்படின்னு பாருங்களேன், அருட்பெருஞ்சோதியாரின் தந்தை ராமையா பிள்ளை, இவர் பாத்தீங்கன்னா கோயில்கள்ல பெரிய புராணம் உபதேசம்லாம் செய்யறவர். அந்த காலகட்டத்துல கோயில்கள்ல பெரிய புராணம் உபதேசம் செய்யணும்னாலே இங்க பிராமணன் துணையுடன் தான் செய்யணும். அதனால அருட்பெருஞ்சோதியாரின் தந்தைக்கும் இந்த யூத பிராமணர்களுக்குமே இயல்பாகவே நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், அருட்பெருஞ்சோதியார் தந்தை இந்த ராமையா இருக்கார்ல, அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவரு 2வது திருமணம் செஞ்சுக்கிறாராம். அப்பயும் பாத்தீங்கன்னா அவருடைய 2வது மனைவி இறந்து போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் மூன்றாவது திருமணம் செஞ்சுக்கிறார். அந்த மூன்றாவது மனைவியுமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நான்காவது திருமணம் செஞ்சுக்கிறார். அவருடைய நான்காவது மனைவியுமே இறந்து போயிட்டாங்களாம். இத்தனை மனைவிகள் இறந்ததுக்கு அப்புறமும் அஞ்சாவதா ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாராம். ஆனால் அந்த அஞ்சாவது மனைவியுமே இறந்து போயிட்டாங்களாம். இந்த அஞ்சு பேர் இறந்ததை பார்த்ததுக்கு அப்புறமும் ஆறாவதா ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாராம். அதில் பிறந்தவர் தான் இந்த அருட்பெருஞ்சோதியர். அது எப்படிங்க, இவர் திருமணம் செய்கிறாரு, இவருடைய மனைவியை நேசிக்கிறாரு, ஆனால் ஒவ்வொரு மனைவியுமே அடுத்தடுத்து இறந்துக்கிட்டே இருக்காங்க. இவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டே போகிறார். இதெல்லாம் எப்படி இவரால் முடியுது? அப்போ இங்கேயே இவரை சூழ்ந்த பிராமணர்களுடைய வேலை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிராமணர்கள் சடங்கு செய்வதற்காகவே இவங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையின் பேர் தான் பரசுராமன். இந்த பெயருமே இந்த பிராமணர்களால் தான் வைக்கப்பட்டிருக்கும். சடங்கு கொலை செய்வதற்காகவே இந்த பேரை வச்சிருப்பாங்க. ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, ஐந்தாவதாக அருட்பெருஞ்சோதியார் பிறக்கிறார். இந்த பிண்டாரிகளுடைய பிளான் இந்த பரசுராமன்ல இருந்து அருட்பெருஞ்சோதியாருக்கு மாற்றப்பட்டிருக்கு. அவர் பிறந்த நாளா கூட இருக்கலாம், துர்கையை குறித்த நவராத்திரி முதல் நாள் அன்னைக்கு பிறந்திருக்கார். மற்றொரு காரணமாகவும் இருக்கலாம். இந்த பிண்டாரிகள் எப்பயுமே ஒருத்தரை சடங்குக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க அதுக்கு தகுதியானவராக இருக்கணும். இந்த ராமானுஜ சீரியலில் பாருங்கள், இந்த பிண்டாரிகள் இந்த யூத பிராமணர்கள்லாம் ஒரு தகுதியான குழந்தையை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை பாருங்களேன். என் குழந்தை பிராயத்தில் பார்த்திருக்கிறேன், குழந்தை என்னவாக போகிறான் என்று தெரிந்து கொள்ள அதன் முன் நிறைய பொருட்களை வைப்பார்கள். ஒரு தட்டில் பொற்காசுகள், ஒரு தட்டில் நாணயங்கள், ஒரு தட்டில் கொழுக்கட்டி போன்ற பக்ஷணங்கள், ஒரு தட்டில் திவ்ய பிரபந்தம் இத்தியாதி இத்தியாதியும் இருக்கும். குழந்தை பொற்காசுகள் இருக்கும் தட்டை தொட்டால் பொருள் சேர்ப்பதில் குறியாக இருப்பான். தானியங்களை தொட்டால் விவசாயத்தில் நாட்டமுடையவனாக இருப்பான். பக்ஷணங்களை தொட்டால் போஜனப்பிரியனாக இருப்பான். திவ்ய பிரபந்தத்தை தொட்டால் பக்திமானாக விளங்குவான். பார்த்தீங்களா, ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சே கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இது போன்று அருட்பெருஞ்சோதியாரையுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. துர்கையை குறித்த நவராத்திரி அன்றும் பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இவருடைய செயல்பாடுகளுமே ஆன்மீகத்தை நோக்கி இருக்கிறதுனால இவர் அண்ணன் பரசுராமனை விட இவர் தகுந்த ஆளாக இருப்பாருன்றதை கண்டுபிடிச்சு இவரை வளர்த்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கான ஆதாரம் என்ன தெரியுமா? அருட்பெருஞ்சோதியாருக்கு 5 மாதம் இருக்கும்போதே சிதம்பரம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்களாம். அப்போ அங்கே சிதம்பரம் கோயிலில் இருக்க அந்த யூத பிராமணன் இப்படி சொல்கிறான், இந்த குழந்தை அந்த வெட்ட வெளியை பார்த்து சிரிக்குது, இதுக்கு சிதம்பரம் ரகசியம் தெரிஞ்சிருச்சு, இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, ஞான குழந்தை அப்படின்னு சிதம்பரம் கோயிலில் அப்பையான்ற ஒரு பிராமணன் அருட்பெருஞ்சோதியாரை சொல்லி வச்சிருக்கான். இதுதான் பிராமணர்களுடைய திட்டங்க. அவங்க வளர்த்து விட போகிற குழந்தைக்கு இப்படி தான் ஹைப்பு கொடுப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, துணியான சம்பந்தர் இருக்கார்ல, அவருமே இந்த பிண்டாரிகளின் ஏற்பாடு தான். அவர் 2 வயது குழந்தையாக இருக்கும்போது அவருடைய அப்பா குளிக்கிறதுக்கு போனாராம். இந்த 2 வயது துணியான சம்பந்தர் அழுததுனால அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போனாராம். அப்புறம் அவருடைய அப்பா நீருக்குள்ளே போய் ஜபம் பண்ணாராம். இதை பார்த்து இந்த குழந்தை பயந்துருச்சான், அழ ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சிவனும் பார்வதியும் வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. முதல்ல 2 வயது குழந்தைய நீர்நிலைகள் கிட்ட கூட்டிட்டு போய் தனியா விடுறதே மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று. தனியா விட்டுட்டு போய் ஒரு போய் குளிச்சானோ, இந்த பிராமணர்கள்லாம் அவங்களே குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு அந்த பார்வதி தாயே இறங்கி வந்து பாலை கொடுத்தாங்கன்னு கதை விடுவாங்க. அந்த 2 வயது குழந்தைக்கும் எதுவும் தெரிய போறது இல்லை, மக்களுமே அதை நம்பிடுவாங்க. அப்புறம் மக்கள் இந்த குழந்தையவே ஞான குழந்தையா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி தான் இந்த பிராமணர்கள் அவங்க வளர்த்தெடுக்க போகிறவங்களுக்கு ஹைப் கொடுப்பாங்க. அப்படி தான் இங்கே அருட்பெருஞ்சோதியாருக்குமே நடந்திருக்கு. 5 மாதத்திலேயே இவர் ஒரு ஞான குழந்தைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் செய்கிறாங்க தெரியுமா? அருட்பெருஞ்சோதியாரை மகாவீராக வளர்க்க முடிவெடுத்துட்டாங்க. முருகனின் குணங்கள் அவருக்கு இருக்கணும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சிறு வயதிலிருந்தே அருட்பெருஞ்சோதியாருக்கு இந்த பிராமணர்கள் பாடம் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருட்பெருஞ்சோதியார் எங்கேயும் படிக்கவே போகலன்னு வரலாறு இருக்கும். அவர் ஒழுங்காக படிக்க மாட்டாரு, ஆனால் அவர் ஞானம் அடைஞ்சதுனால அவருக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொன்னது பொய் தான். அருட்பெருஞ்சோதியாருக்கு இந்த பிண்டாரிகள் தான் பாடம் எடுத்திருக்காங்க. அருட்பெருஞ்சோதியாரை பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்த பல ஆய்வுகளை செஞ்சிருக்கார். ஓலைச்சுவடிகள் ஆய்விலிருந்து கல்வெட்டுகள் ஆய்வு அப்படின்னு பல ஆய்வுகள் செஞ்சிருக்காரு. தமிழில் புலமை வாய்ந்தவராக இருந்திருக்கார். சரி, இதெல்லாமே அவர் ஞானத்தால் இயல்பாகவே வந்திருக்கும்னு நம்ம நினைப்போமே. அவர் ஞானம் அடைஞ்சனால தமிழ் அவருக்கு நல்லா வந்துருச்சு. ஆனால் இங்கே சமஸ்கிருதம் எப்படி அவருக்கு தெரியும்? சமஸ்கிருத மொழி பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு குப்பை மொழி. அந்த மொழி எப்படி இவருக்கு தெரிஞ்சிருக்கும்? அதுவும் அருட்பெருஞ்சோதியார் சமஸ்கிருதத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கார். இந்த யூத பிராமணன் காஞ்சி சங்கராச்சாரியாரே இவர்கிட்ட வந்து சந்தேகம் கேட்பாராம்.
சமஸ்கிருத மொழியில அருட்பெருஞ்சோதியார் அவ்வளோ புலமை பெற்றவரம். நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த மொழி எப்படி இவருக்கு தெரிய வந்தது? காரணம், இந்த பிண்டாரிகள் சிறு வயதிலிருந்து அவருக்கு பாடம் எடுத்திருக்காங்க, ஆன்மீகம் சார்ந்த பல ஓலைச்சுவடிகளை கொடுத்துருக்காங்க, மேலும் பல ஆன்மீக பயிற்சிகளையுமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவரை பரசுராமனின் பிம்பமான மகாவீரா வளர்க்கணுன்றது இந்த பிண்டாரிகளின் குறிக்கோளா இருந்திருக்கு. மகாவீர்னா முருகனும் பரசுராமனும் கலந்தது, அதனாலேயே முருகன் சார்ந்த விடயத்துல அருட்பெருஞ்சோதியார மூழ்க வச்சிருக்காங்க. இந்த ட்ரைனிங் எல்லாமே அவருக்கு 2 வயதிலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்காக தான் அருட்பெருஞ்சோதியார இந்த பரசுராமனை குறித்த 7 கிணறுன்ற பகுதிக்கு வரவழைச்சிருக்காங்க. அவர் 2 வயதுலேருந்து 35 வயது வரையுமே இந்த இடத்துல தான் அருட்பெருஞ்சோதியார் இருந்திருக்கார். ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் தெரியுமா? அருட்பெருஞ்சோதியாருக்கு இந்த பிண்டாரிகளை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அருட்பெருஞ்சோதியார் உண்மையான முருக பக்தராக இருக்காரு. அவருக்கு சமஸ்கிருதம் கற்றுக் கொடுத்தாலும் கூட அருட்பெருஞ்சோதியார் தமிழுக்கு அதிகப்படியான தொண்டாற்றி இருக்காரு. இந்த காஞ்சி சங்கராச்சாரியர்கிட்ட கூட தமிழை விட்டு கொடுக்காம பேசியிருப்பாரு. அவருடைய வாழ்நாள் முழுக்க தமிழர்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சிருக்காரு, எந்த ஒரு தீங்கும் செய்யலை. இந்த பிண்டாரிகள் அருட்பெருஞ்சோதியார் அவங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க, ஆனால் அதுதான் இங்கே நடக்கலை. அருட்பெருஞ்சோதியார் சுயமாக இயங்கி மக்களுக்கு நல்லதும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அருட்பெருஞ்சோதியார் சித்தர் நிலை அடைந்ததால தான் இவருக்கு இந்த பிண்டாரிகளை பற்றி தெரிய வந்திருக்கு. இந்த பிண்டாரிகளை விலகி வந்திருக்கார். பலருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சித்தர் நிலையில இருப்பவங்கனாலே மாயாஜாலம் பண்றவங்க, பல சித்து விளையாட்டுகளை பண்றவங்க தான் சித்தர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா சித்தர்களும் சித்து விளையாட்டுகள் தான் செய்வாங்கன்னு அவசியம் கிடையாது. சித்தர்கள்னா யாரு, அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்றத நம்மளுடைய மனம் விழயங்கள்ல சொல்லியிருப்போம். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விழயத்தை போய் பாருங்க. அருட்பெருஞ்சோதியார் இந்த பிண்டாரிகள் கட்டுப்பாட்டிலே இருந்து அவங்களுடைய கைப்பாவையாக இருந்து அவங்க சொல்றதையே கேட்டிருந்தார்னா அவர் மேலும் பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருப்பார். ஆனால் வெறும் 50 வயதில் அவரை இந்த பிண்டாரிகள் கொன்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய செயல்பாடுகள், அருட்பெருஞ்சோதியாரின் செயல்பாடுகள் அனைத்துமே விழிப்படைய வைப்பதற்காகவே இருந்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, அருட்பெருஞ்சோதியார் சொன்ன அந்த 7 நிறங்கள், அந்த 7 நிறங்களுமே நம்மளுடைய ஆசிவக நிறங்கள், அதே ஆர்டர்ல இருக்கும். இந்த 7 நிறங்களும் நம்ம வாழ்க்கை படிநிலைகளை குறிக்கும். இது நம்மளுடைய 7 சக்கரங்களின் உண்மையான நிறங்களும் கூட. இந்த ஆசிவக 7 நிறங்கள் என்பது பல சித்தர்களுக்குமே தெரிந்த ஒன்று தான், ஆனா அதை வெளிப்படுத்திருக்கவே மாட்டாங்க, மறைச்சே வச்சிருப்பாங்க. ஆனால் அருட்பெருஞ்சோதியார் தைரியமாக இந்த ஆசிவக நிறங்களை வெளிப்படுத்தியிருப்பார். இதெல்லாமே இந்த பிண்டாரிகளை எதிர்க்கிறாருன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்கு. அது என்னதுன்னா, அருட்பெருஞ்சோதியார் கலியுகம் முடிவை சொல்லியிருக்கார். 1900ஓட கலியுகம் முடிய போகுது, இதற்கப்புறம் பொற்காலம் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்ராக்சிமேட்டாக இது சரிதான். சரியாக கலியுகம் எப்போ முடிஞ்சதுன்னா 2012 டிசம்பர் 21 இந்த நாளில் தான் மாயன் கேலண்டர் முடிவடைஞ்சிருக்கும். கலியுக முடிவை பாண்டியனையா துல்லியமாக கணிச்சு சொல்லியிருப்பாரு. ஆனால் அருட்பெருஞ்சோதியாருமே ஏறத்தாழ சரியாகவே சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு பேர் ரகசியத்தை வெளியே சொல்றது வந்து இந்த பிண்டாரிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்துங்க. ஏன் தெரியுமா? இந்த கலியுகம் முடிந்து சத்தியயுகம் ஆரம்பிக்கிறதுல அந்த யுகம் மிக முக்கியமான ஒன்று. தவறு செய்பவர்களுக்கு எதிரான ஒரு யுகம் இந்த பிண்டாரிகளின் அழிவு காலம் தான் இந்த சத்திய யுகம். இது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் கலியுகம் முடியவே முடியாதுன்ற மாதிரி 400,000 ஆண்டுகள்லாம் சொல்லி வச்சிருப்பானுங்க. காரணம், சத்தியயுகம் வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியயுகத்துல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்படைய ஆரம்பிப்பாங்க. இந்த பிண்டாரிகளுக்கு எதிரான பல உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவரும். இந்த பிண்டாரிகளும் அழிந்து போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேர் ரகசியத்தை வெளிப்படையா தன் பத்திரிகையிலே போட்டு மக்களிடம் பிரச்சாரம் செஞ்சிருக்காரு அருட்பெருஞ்சோதியார். இது இந்த பிண்டாரிகளுக்கு எதிரான மிக முக்கியமான செயல். இது போலலாம் அருட்பெருஞ்சோதியார் செய்ததுனால தான் அருட்பெருஞ்சோதியாருக்கு 50 வயது இருக்கும் போதே அவரை சடங்கு கொலை செஞ்சிருக்காங்க. இன்னும் சில ஆண்டுகள் விட்டுருந்தாங்கன்னா மேலும் பல உண்மைகளை அருட்பெருஞ்சோதியார் சொல்லியிருப்பாரு. மக்கள் பலருமே விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அருட்பெருஞ்சோதியாரை சிறு வயதிலிருந்தே தேர்ந்தெடுத்து பின்புலமாக இருந்து வளர்த்தவர்கள் இந்த பிண்டாரிகள் தான். இருந்தாலும் அருட்பெருஞ்சோதியார் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு சென்று விழிப்புணர்வு அடைந்து அவர்களை விட்டு விலகி வந்திருக்காரு. மக்களுக்கு பல நல்லது செஞ்சிருக்காரு. அதனால இந்த பிண்டாரிகள் அவருடைய 50 வயதிலேயே அவருக்கான சடங்கை செஞ்சு முடிச்சிருக்காரு. ஒரு சிலர் கேட்பீங்க, ஏன் கடவுள் வந்து காப்பாத்தல, இவ்வளோ நல்லவரை எப்படி கடவுள் பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க அப்படின்லாம் கேட்பீங்க. அந்த காலம் வந்து கலிகாலம். அந்த இக்கட்டான காலகட்டத்திலேயே அருட்பெருஞ்சோதியார் இவ்வளோ நல்லது செஞ்சதே மிகப்பெரிய விடயம். ஏன் இந்த யுகங்கள் முக்கியம், கடவுள்னா யாரு, அவங்களுக்கு எப்படி சக்திகள் இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கான பதில்லாம் இந்த வீடியோல நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோடைய லிங்க் தரோம். இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் பாருங்க.
இப்போ அருட்பெருஞ்சோதியாரை சடங்கு செய்து கொண்டிருக்காங்களே, இவ்வளோ பிளான்டாக செஞ்சுருக்காங்கன்னா நிச்சயமாக அருட்பெருஞ்சோதியார் கூடவே இருந்து ஒரு சிலர் குழி பறிச்சிருப்பாங்க, கூடவே அவர் கூட சீடராக இருந்து கடைசியில் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பாங்க. அது யாருன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். தொழுவூர் வேலாயுத முதலியார், இவர் தான் கூட இருந்தே குழி பறிச்சிருக்கார். இது எப்படின்றது இவருடைய செயல்பாடுகளை பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். அருட்பெருஞ்சோதியாரை பற்றி அஃபிஷியலாக வாக்குமூலம் கொடுத்தது தொழுவூர் வேலாயுத முதலியார். யார்கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாரு? தியோசாஃபிக்கல் சொசைட்டி கிட்ட. தியோசாஃபிக்கல் சொசைட்டி என்பது இந்த பிண்டாரிகளுடைய சீக்ரெட் சொசைட்டிங்க. தமிழர்களுடைய ஆன்மீக ரகசியங்களை மறைப்பதற்காகவே இந்த சொசைட்டி உருவாக்கப்பட்டது. இந்த சொசைட்டி எப்போ உருவாக்கியிருக்காங்க பாருங்க, நவம்பர் 1875. அருட்பெருஞ்சோதியாரை எப்போ கொண்டானுங்க, ஜான்வரி 1874. அவர் இறந்து ஒரே ஆண்டில் நியூயார்க்கில் தியோசாஃபிக்கல் சொசைட்டியை தொடங்கிட்டாங்க. அதுக்கு தமிழ் பேரை பாருங்களேன், பிரம்ம ஞான சபையம். அருட்பெருஞ்சோதியாரின் சத்திய ஞான சபையை மறைப்பதற்குனே இதை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 7 ஆண்டுகளில் 1882 சென்னையில் தியோசாஃபிக்கல் சொசைட்டியோட ஹெட்குவார்டர்ஸ் வந்துச்சு. அதாவது இந்த ஹெட்குவார்டர்ஸ்ன்றது இன்டர்நேஷனல் ஹெட்குவார்டர்ஸ், தமிழர்களுடைய ஆன்மீகத்தை மறைப்பதற்காகவே தொடங்கப்பட்டது தான் இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி. அதனால தான் சென்னையில் இன்டர்நேஷனல் ஹெட்குவார்டர்ஸ். இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டின்றது ஹெலனா பிளாவட்ஸ் கையால் உருவாக்கப்பட்டது. இவங்க மேலே பல ஃப்ராடுலன் குற்றச்சாட்டுகளுமே இருக்கு. இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டிக்கு இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் போயிட்டு வாக்குமூலம் கொடுக்குறார். இவருக்கு வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, என் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கொடுத்துருக்கலாம், இல்லை இவரே அருட்பெருஞ்சோதியாரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கலாம், சம்பந்தமே இல்லாமல் இந்த சீக்ரெட் சொசைட்டிக்கிட்ட போய் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அதாவது ஜனவரி 30 போனார், அதுக்கப்புறம் திரும்பியே வரல. ஒரு ஆண்டுக்கு அப்புறம் திறந்து பார்க்கும்போது அங்கே அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அருட்பெருஞ்சோதியாருக்கு கூடவே இருந்த அவரின் சீடரான தொழுவூர் வேலாயுத முதலியார் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு பாருங்களேன். சங்கர விஜயம்னு ஒரு வசன நூல் எழுதியிருக்கார். அதாவது காஞ்சி சங்கராச்சாரியருடைய வரலாறு. இதுதான் அருட்பெருஞ்சோதியார் சொல்லி கொடுத்தாரா? அவர் வாழ்நாள் முழுக்க ஆரிய எதிர்ப்புடனே வாழ்ந்தவர் அருட்பெருஞ்சோதியார். ஆனால் அவர் கூட இருந்தவர் இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் காஞ்சி சங்கராச்சாரியார் வரலாறை வடமொழியிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தமிழில் எழுதியிருக்கார். இது ரொம்ப அவசியமா? அப்போ முதல்ல இவர் யார்? இவர் முதல்ல தமிழரா? அவர் எழுதின புத்தகத்திலேயே நூலாசிரியர் வரலாறுன்னு ஒன்று இருக்கு, அதில் அவரை பற்றி இருக்கும். அதை பாருங்களேன். இவர் 5 பள்ளிக்கு சென்று முதலில் தெலுங்கும் வடமொழியும் கற்று பின்பு தமிழ் கற்றனர். அதாவது ஸ்கூலில் முதல்ல தெலுங்கு கற்றுக்கிட்டாராம், அதுக்கப்புறம் வடமொழிகள் கற்றுக்கிட்டாராம், அதுக்கப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டாராம். இதுலேருந்தே தெரியுது இவர் தமிழராக இருக்க வாய்ப்பே இல்லை. பல தெலுங்கர்கள் முதலியார் பட்டம் தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அண்ணாதுரையாக இருக்கட்டும், விஜயுடைய அம்மாவாக இருக்கட்டும், அந்த லிஸ்ட்டில் தான் இவருமே வர்றார். இவர் வேற என்ன காரியம் தெரியுமா செஞ்சிருக்காரு? அருட்பெருஞ்சோதியாருக்கு சம்பந்தமே இல்லாத பேரான வள்ளலார்ன்ற பேரை வச்சதே இவர் தான். அப்பனா பார்த்துக்கோங்க, இந்த பிண்டாரிகள் இவரை எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்காங்க பார்த்துக்கோங்க. அருட்பெருஞ்சோதியாரே பயன்படுத்த மறுத்த பேரான வள்ளலார்ன்ற பேர் வச்சதுமே இவர் தான். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது தான் இந்த தொழுவூர் வேலாயுதம் மேலேயும் நமக்கு சந்தேகம் எழுந்தது. இப்போ நமக்கு தெள்ளந்தெளிவாக தெரிஞ்சிச்சு, இந்த ஆள் தெலுங்கராக இருக்க வாய்ப்பு இருக்கு, இவர் ஒரு ஆரிய அடிவருடியாக இருந்திருக்காரு, இவர் தான் அருட்பெருஞ்சோதியார் கூட இருந்தே குழி பறிச்சிருக்கார், இவர் தான் தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் போய் வாக்குமூலமும் கொடுத்துருக்கார். இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் எடுத்துப்போம். அவர் தமிழினத்தோட மிகப்பெரிய ஆளுமை. ஆனால் அவர் கூடவே யாரெல்லாம் இருந்தாங்க? வைகோ, கொளத்தூர் மணி, அப்புறம் பழநெடுமாறன், இவங்கெல்லாம் வந்து ஆரிய திராவிட கைக்கூலிகள். இந்த காலகட்டத்தில் இவங்க போலின்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த போர் சூழலில் அந்த காலகட்டத்தில் இவங்களெல்லாம் நம்ம நம்பணும். நம்ம மட்டும் இல்லை, தலைவர் பிரபாகரன் அவர்களும் இவர்களை நம்பினார். அருட்பெருஞ்சோதியாருக்குமே இதே போல தான். அவருக்கே தெரியாமல் அவருடைய சீடர்கள்னு சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் சூழ்ச்சிகள் செஞ்சு வீழ்த்திருக்காங்க. அதில் முதன்மையானவர் இந்த தொழுவூர் வேலாயுதம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு நார்மலாக ஒரு கேள்வி எழுந்திருக்கும், இந்த அளவுக்கு ஒருவரை சிறு வயதுலேருந்தே வளர்த்து அவரை பிளான் பண்ணி சடங்கு செஞ்சுருப்பாங்களே, இது போன்ற கேள்விகள்லாம் ஒரு சிலருக்கு எழும். நீங்களாம் சமர்ன்ற ஒரு திரைப்படத்தை பார்க்கணும். இந்த பிண்டாரிகள் எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு தெரியாமலே அவங்க வாழ்க்கையில் விளையாடுறாங்கன்றத அந்த படத்தில் தெள்ளந்தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அதனால் அந்த படம் பார்க்காதவங்க நிச்சயமாக அந்த படத்தை போய் முழுசாக பாருங்கள். அருட்பெருஞ்சோதியாருமே இந்த படத்தில் வர்றது மாதிரி தான், அவருக்கே தெரியாமல் இந்த பிண்டாரிகள் அவரை இயக்கியிருப்பாங்க. இப்போ ஒரு சிலருக்கு தோணும், படத்தெல்லாம் ஏன் முக்கியமாக சொல்கிறீங்க, படத்தை படமாக பாருங்கள், படம்லாம் ஒரு ப்ரூஃபாக சொல்கிறீங்களே அப்படின்லாம் தோணும். போன முறை கூட சந்திரமுகி படம் சொல்லியிருப்போம், அருட்பெருஞ்சோதியாரை எழுத்தது தான் அந்த படமாகவே ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அதற்குமே பலருமே கமெண்ட் செஞ்சுருப்பாங்க,
இந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம், மலையாளம் ரீமேக்கு, இது எப்படி ஒரு ப்ரூஃபாக சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இப்போ நம்ம தெள்ளந்தெளிவாக ஒன்று சொல்ல போகிறோம். இந்த மூவி டீகோடிங் எவ்வளோ முக்கியத்துவன்றதை இப்போ சொல்ல போகிறோம். அதுக்கு நம்ம இன்னொரு மூவியை டீகோட் பண்ண போகிறோம். படத்தை டீகோட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமானதுன்றது உங்களுக்கு இப்போ புரிய வரும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன மூவி டீகோட் பண்ண போகிறோம்னா, சந்திரமுகி படத்துடைய முந்தைய வெர்ஷன் இந்த படத்தை தான் டீகோட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த மணிச்சித்திரதாளுன்ற இந்த படத்துடைய ரீமேக் தான் இந்த சந்திரமுகி. இதனுடைய கதைக்கரு என்னவா பார்த்தோம், துர்கை தன் கணவனான பரசுராமனை பழி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஏன் பழி வாங்கணும், வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது கிபி 3 வாக்கில் யூத இனத்தை சேர்ந்த இந்த பரசுராமன் தமிழர்களை கைப்பற்ற பார்த்தான். ஆனால் தமிழர்களை கைப்பற்றணும்னா மைசூர் அரசனை வீழ்த்தினால்தான் முடியும். மைசூர் அரசனை வீழ்த்தி அவனுடைய படைபலத்தெல்லாம் வச்சு தமிழ்நாட்டு பாண்டியர்களை வீழ்த்த முடிவு செய்தான். மைசூர் அரசனை வீழ்த்துறதுக்கு இந்த யூதருக்கே உரித்தான ஒரு சூழ்ச்சியை கையாண்டான். அதுதான் ஹனி ட்ராப், பெண்களை வைத்து ஆண்களை ஏமாற்றுவது. அது காதலித்து ஏமாற்றுவதாகவும் இருக்கலாம், திருமணம் செய்து ஏமாற்றுவதாகவும் இருக்கலாம், இல்ல தவறான உறவு வைத்து ஏமாற்றுவதாகவும் இருக்கலாம். இதற்கு பெயர் தான் ஹனி ட்ராப். இப்படிதான் மைசூர் அரசனை ஹனி ட்ராப் செய்யறதுக்கு தன் மனைவியும் தங்கையுமான துர்கையவே அனுப்பி வச்சிருக்கான். யூத பிராமண பெண்ணான இந்த துர்கையானவள் மைசூர் அரசனுடன் 9 உறவாடி 10th மைசூர் அரசனின் ஆணுறுப்பை வெட்டி கொன்றாள். இந்த 9 தான் நவராத்திரியாக மாற்றிட்டாங்க. இதற்கு பல ஆதாரங்களும் சான்றுகளுமே நம்மளுடைய விழியங்களில் கொடுத்துருப்போம். இந்த துர்கை என்ற பெண்ணும் சரி பரசுராமனும் சரி நம்மன் கடவுள்லாம் கிடையாது. இந்த யூத பிராமணர்கள் தான் திட்டமிட்டு அவங்களுடைய முன்னோர்களை கடவுள் உருவங்களாக மாற்றி நம்மளை வணங்க வச்சிருப்பாங்க. மைசூர் என்பது எருமையூர்னு சொல்லுவாங்க, அங்கே எருமைகள்லாம் ஃபேமஸ். துர்கை எருமையை கொள்ற மாதிரி பல சிற்பங்கள் காணப்படும். இதனுடைய உள்ளர்த்தம் இதுதான், இன்றளவும் இந்த பிராமணர்கள் ஒரு உண்மையை தக்க வச்சிருக்காங்க. துர்கை சிலை செய்யணும்னா விபச்சாரியின் வீட்டு முன்னாடி இருக்கிற மண் எடுத்துட்டு வந்து செய்யணுன்ற பழக்கத்தையும் இன்றளவும் பிராமணர்கள் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. இதற்கான உள்ள அர்த்தங்கள்லாம் இப்ப நம்ம சொன்ன வரலாற்று உண்மைதான். இப்ப இந்த சந்திரமுகி படத்துல ஏன் துர்கை பரசுராம கொள்ற மாதிரி காமிக்கிறாங்கன்னா, பரசுராமன் துர்கையை அனுப்பி வச்சிட்டான். 9 உறவாடி 10th மைசூர் அரசனின் 400 வெட்டி மைசூர் அரசனை கொன்றான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, மைசூர் அரண்மனையில் இருக்கிறவங்களாம் சும்மாவா இருப்பாங்க, அரண்மனை காவலாளிகள்லாம் சேர்ந்து துர்கையை கண்டந்துடமா வெட்டி போட்டுட்டாங்க. இதையுமே முனைவர் திரு பாண்டியனைய பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய ஆய்வுல சொல்லியிருப்பார். இப்ப இந்த சந்திரமுகி படத்துல செஞ்ச சடங்கு என்னதுன்னா, துர்கையை வெட்டி கொன்னதுக்காக துர்கை வந்து பரசுராமனை பழிவாங்க போற, தன்னை காப்பாற்ற வராத பரசுராமனை பழிவாங்கி ஆன்மா சாந்தி அடைகிற மாதிரி இந்த சந்திரமுகியில காமிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த சந்திரமுகி படத்துடைய டீகோட். ஆனா சென்ற விடயத்தில் என்ன பார்த்தோம், இந்த படம் பரசுராமனை பழிவாங்கக்கூடிய படம். ஆனால் உண்மையாகவே இதே பாணியில தான் அருட்பெருஞ்சோதியாரையுமே கொலை செஞ்சிருக்காங்கன்றத பார்த்தோம். அருட்பெருஞ்சோதியாருக்கும் இந்த சந்திரமுகி படத்துக்கும் உள்ள பல ஒற்றுமைகளையுமே நம்ம பார்த்திருந்தோம். இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், இதே படத்தை ஏன் மலையாளத்துல எடுத்து வச்சிருக்கணும், இப்ப தமிழ்நாட்டுல இந்த படம் எடுக்கிறாங்க, சரி அருட்பெருஞ்சோதியார் இங்க வாழ்ந்திருக்காரு, அவரை கொலை செஞ்சதுக்கான சிம்பாலிசமா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க, ஏன் கேரளால போய் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான பதில் இந்த மலையாள படம் வேற, இந்த சந்திரமுகி படம் வேற. ஆமா, மணிச்சித்திரதாழ்வு படம் அருட்பெருஞ்சோதியாருக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இங்கே அருட்பெருஞ்சோதியாருக்கான சிம்பாலிசம் எதுவுமே வரல. சந்திரமுகி படத்துல பாம்பு முக்கியமாக வரும், அந்த பாம்புலாம் இதுல வராது. அதே மாதிரி கண்ணில் ஒளி காட்டுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த படத்துலலாம் வராது. மிக முக்கியமாக சந்திரமுகி படம் கிளைமேக்ஸும் இந்த படம் கிளைமேக்ஸுமே வெவ்வேறானது. சந்திரமுகி படத்துல ரஜினியை எரிக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனா இந்த படத்துல முற்றிலும் வேறுபட்ட கிளைமேக்ஸ். சந்திரமுகி படத்துல துர்காஷ்டமி அன்னைக்கு யார பழி வாங்குவா, சைக்காட்ரிஸ்ட் ரஜினி, அதாவது பரசுராமனான மகாவீர பழி வாங்குவா. ஆனா இந்த படத்துல சைக்காட்ரிஸ்டான மோகன்லால பழி வாங்க மாட்டான், அதற்கு மாறா அவளுடைய கணவனையே பழி வாங்குவா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்பவும் என் கண் முன்னாடி வந்து நிப்பேன்,
இன்னைக்கு துர்காஷ்டமி, உன்னை நான் கொன்னு ஓ ரத்தத்தை குடிச்சி ஓங்கார நடந்து விடுவேன். கங்கை, அதனால் இப்போ எல்லாருக்குமே இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும், இந்த மணிச்சித்திரதாழ் படம் வேற, சந்திரமுகி படம் வேற, இரண்டுமே துர்கையை குறித்த படம் தான். ஆனால் அருட்பெருஞ்சோதியாருக்கான சிம்பாலிசம், அவர் கொல்லப்பட்டதுக்கான சிம்பாலிசம் சந்திரமுகி படத்தில் மட்டுமே தான் இருக்குது, மணிச்சித்திரதாழ் படத்தில் கிடையாது. இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரப்போம். ஏன் இந்த மணிச்சித்திரதாழ் படத்தில் கிளைமேக்ஸில் வெட்டுற மாதிரி காமிக்கிறாங்க? இந்த படத்தில் வெவ்வேறு சிம்பாலிசமும் இருக்குது, அப்போ இதற்கு உள்ள அர்த்தம் ஏதாச்சும் இருக்கா? எதர்ச்சியாக தான் இந்த படம் எடுத்திருக்காங்களா, இல்லை இங்கேயுமே யாரையோ கொன்னதுக்கான மறைபொருளோட படம் எடுத்திருக்காங்களா? சந்திரமுகி படம்ன்றது அருட்பெருஞ்சோதியார் கொல்லப்பட்டதை எடுத்தது. அப்போ இந்த மணிச்சித்திரதாழ் படம் எதற்காக எடுக்கப்பட்டது? இந்த படத்தில் யாரை கொண்டிருக்காங்க? அது உண்மையிலே யாருக்கும் நடந்திருக்கா? இந்த மணிச்சித்திரதாழ் படம்ன்றது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, உண்மை வரலாற்றை தழுவிய படம். அந்த உண்மை வரலாறு என்னதுன்னா, கோச்சு குஞ்சு சானார் மர்டர். இந்த மர்டர் கேஸை வச்சு தான் இந்த படத்தையுமே எடுத்திருக்காங்க. கோச்சு குஞ்சு சானார் என்பவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு குறுநில ஜமீன்தார். அவருடைய கொலையை வச்சு தான் இந்த படம் எடுக்கப்பட்டதுன்றாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நிச்சயமாக இவருடைய கொலையும் இந்த பிண்டாரிகளால் செய்யப்பட்ட துர்கைக்கான சடங்காக தான் இருக்கணும். இந்த படத்தையே டீகோட் செஞ்சாலே அங்கே உண்மையில் என்ன நடந்திருக்குன்றது நமக்கு தெரிய வரும். இந்த படத்துடைய ஃப்ளாஷ்பேக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குறுநில மன்னர் இருந்திருக்காரு. அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா, நாகவல்லி என்பவளை விரும்பி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த நாகவல்லி அரண்மனைக்கு பக்கத்திலேயே அவளுடைய காதலனான ராமநாதன் என்பவனை தங்க வச்சிருப்பான். இது அந்த ஜமீன்தாருக்கு தெரிய வந்து அந்த ஜமீன்தார் நாகவல்லியை வெட்டி கொண்டுட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க, சந்திரமுகி படத்தில் டான்ஸ் மாஸ்டர் விஸ்வநாதனை வெட்டி கொண்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த சந்திரமுகியை எரிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் என்ன காட்டுறாங்க, ராமநாதனை இவர் எதுவுமே செய்யலை, அந்த நாகவல்லியை தான் வெட்டி கொண்டிருக்கார். அதுவும் இதில் இந்த காட்டப்படுற ராஜா பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் கதாபாத்திரம் கிடையாது, அதற்கு மாறாக இந்த கங்காவுடைய கணவனின் கதாபாத்திரம். இப்போ இதை நம்ம டீகோட் பண்ணுறோம் பாருங்கள். முனைவர் திரு பாண்டியன் என்ன சொல்லியிருப்பாரு, சந்திரமுகி படத்தில் தலையை வெட்டி கொல்லப்பட்ட அந்த டான்ஸ் மாஸ்டர் குணசேகரன் என்பவன் மைசூர் அரசன், அதுக்கப்புறம் அந்த ராஜா கதாபாத்திரம் இருக்குல்ல, அது வந்து யூத பரசுராமனை குறித்ததுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த படம் அதுக்கு மாறாக இருக்கு. இதில் இந்த டான்ஸ் மாஸ்டர் பேர் என்ன தெரியுமா, ராமநாதன். அதாவது இந்த டான்ஸ் மாஸ்டர் என்பவன் பரசுராமன், இதில் இந்த ராஜா என்பவர் நேரடியாக மைசூர் அரசனை குறிக்கும். அப்ப இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க, மீண்டும் துர்கை மைசூர் அரசனையே பழி வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. சந்திரமுகி படத்துல துர்கை பரசுராமனை பழி வாங்கக்கூடிய சடங்கு, இந்த படத்துல துர்கை மைசூர் அரசனை பழி வாங்கக்கூடிய சடங்கு. அப்போ இந்த படத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது, எப்படி சந்திரமுகி படம் அருட்பெருஞ்சோதியாரை கொன்னதுக்கான படமாக இருக்கோ, அதே மாதிரி இந்த மணிச்சித்திரதாழ் படமும் கோச்சு குஞ்சு சானார் என்னும் மைசூர் அரசனை கொன்னதுக்கான படம். இந்த பேர்லேயே பாருங்கள், கோச்சு குஞ்சு சானார், இந்த குஞ்சுன்றதுக்கு என்ன பொருள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு மலையாளத்தில் சிறிய மைனர் அப்படின்ற பெயருமே இருக்குது, சின்னது அப்படின்னு. ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் ஆண் உறுப்பை தான் குறிக்கும். இந்த கோச்சு குஞ்சு சானார் என்பவருமே 3ஆம் தலைமுறை தான், அதாவது 3 தலைமுறையா இந்த பேருடைய ஒரு குடும்பத்தை உருவாக்குறாங்க. அதற்கு முன்பு இந்த பேரே கிடையாது, இந்த பேருடைய ஒரு குடும்பத்தையே இந்த பிண்டாரிகள் உருவாக்குறாங்க. உருவாக்கி அதுல 3ஆவது தலைமுறையா வந்தவரை சடங்கு கொலை செய்யறாங்க. இந்த ஜமீன்தாருக்கு ஏன் குஞ்சுன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? இப்போ ஒரு சிறு விழியம் போடுறோம் பாருங்க. மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு அப்படின்ற ஒரு டபுள் மீனிங்கா சொல்லியிருப்பார். அதாவது இந்த குஞ்சு என்ற மைனரை சுட்டுட்டேன் என்றது ஒரு பொருள், இன்னொரு பொருள் மைனரின் ஆண் உறுப்பை சுட்டுட்டேன்றது இரண்டாவது பொருள். இதுதான் இந்த டபுள் மீனிங். இதே தாங்க இங்கேயும் துர்கை மைசூர் அரசனின் ஆணுறுப்பை வெட்டி கொள்ளும் சிம்பாலிசத்தோட இந்த சடங்கு கொலை நடந்திருக்கு.
இந்த ஜமீன்தாருடைய உண்மை வரலாற்றை படித்து பார்த்தபோதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த துர்கை எனும் நாகவழியின் சூழ்ச்சியால் இவர் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த நாகவழி என்ற பெண்ணுமே கொல்லப்பட்டிருக்காள். இது அப்படியே துர்கையால் மைசூர் அரசன் கொல்லப்பட்டதும் பின்பு மைசூர் அரசனின் காவலாளிகளால் துர்கை கொல்லப்பட்டதுடைய சிம்பாலிசத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த படத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது? கேரளாவிலேயுமே ஆளுமுட்டில் என்னும் இடத்துல இந்த யூத பிராமணர்கள் 20ஆம் நூற்றாண்டில் இந்த துர்கைக்கான சடங்கு கொலை செஞ்சிருக்காங்க. அதில் கொலை செய்யப்பட்டவர் பரசுராமன் கதாபாத்திரம் இல்லை, மைசூர் அரசன் கதாபாத்திரம். அதனால தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எரிக்கிற மாதிரி இல்லாமல் மைசூர் அரசன் வெட்டப்படுவது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் சந்திரமுகி படத்தில் பரசுராமன் என்னும் மகாவீர் எரிக்கப்படுறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, மூவி டிகோடிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு படத்தை டீகோட் பண்ணுறது மூலமாக அந்த ஊரில் நடந்த ஒரு ஜமீன்தார் கொல்லப்பட்ட கேஸையே டீகோட் பண்ணிட்டோம். அதனால் மூவி டீகோடிங்கிறதுலாம் சாதாரண ஒன்று கிடையாது. படங்கள்லாம் என்டர்டைன்மெண்ட்கானது, படத்தை படமாக பாருங்கன்னு சொல்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய பொய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 19 கோடி செலவு செஞ்சு பிரம்மாண்டமாக ஒரு படம் எடுக்கிறாங்க, அது வெறும் என்டர்டைன்மெண்ட்காக மட்டும்தான் எடுக்கிறாங்களா? அதுக்கு தான் இவ்வளோ செலவு செஞ்சு மெனக்கிடுறாங்களா? கிடையவே கிடையாது. இந்த யூத பிராமணர்கள் எதுக்காக படங்கள் டிவி சீரியல்லாம் எடுக்கிறாங்கன்னா, மக்களை கெடுக்கிறதுக்கு, தவறான பழக்கங்களை புகுத்தி மக்களை கெடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கடந்த கால வரலாறுகளை இதில் மறைமுக செய்திகளாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய எதிர்கால திட்டங்களையுமே படங்களில் மறைமுக செய்திகளாக வச்சுருப்பாங்க. இதை நம்ம சரியான முறையில் டீகோட் செஞ்சோம்னா உண்மைகள் வெளிப்படும். இன்னொரு விடயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க, அது என்னதுன்னா 2020க்கு மேலே வர எல்லா படங்களையுமே ரொம்ப கவனத்துடன் தான் டீகோட் செய்யணும். ஏன்னா நம்ம படங்கள்ல இருந்து வரலாற்றை எடுக்கிறோன்றது இந்த பிண்டாரிகளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க எடுக்கிற படத்துலலாம் நம்மளை குழப்பி விடுற மாதிரி காட்சிகளை வச்சிருப்பாங்க. அதனால 2020லேருந்து வர படங்கள்லாம் நம்மளை குழப்பி விடுற மாதிரியான காட்சிகள்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ உங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த மூவி டிகோடிங்கிறது எவ்வளோ முக்கியமானது. படங்களின் மூலமாக நம்மளுடைய வரலாற்றை துல்லியமாக எடுக்க முடியும்னு சொன்னது முனைவர் திரு பாண்டியனையா. இங்கே ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், பல முக்கியமான புத்தகங்கள், இது எல்லாத்தையுமே இந்த பிண்டாரிகள் மறைச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. இதனால தான் இந்த மூவி டிகோடிங்கை கையில் எடுத்திருப்போம். பார்ட் 1 அதை வச்சு சொல்லியிருப்போம். நம்மளுடைய ஆய்வு முறைகளில் மூவி டிகோடிங்கிறது ஒரு வகை தான். இது மட்டுமே நம்மளுடைய ஆய்வு முறை கிடையாது. இப்போ இந்த வீடியோத்துடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அது என்ன ஆதாரம்னா, மறைமலையாடிகளின் கையெழுத்து பிரதி கொண்ட டைரி. அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விடயத்தை பார்த்துடலாங்க. கமெண்ட் செக்ஷனில் சில அன்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அருப்பாக்களை படிங்க, அதுலேயே எல்லாத்துக்கான பதில் இருக்கும், முக்கியமாக 6ஆம் திருமுறையெல்லாம் படிங்க, அப்படியெல்லாம் பின்னூட்டம் இட்டிருந்தாங்க. இது வந்து இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த கூட்டத்தை விமர்சித்தாலுமே அப்படி தான். எடுத்துக்காட்டுக்கு கிறிஸ்டியானிட்டியை விமர்சிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துவர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க, முதல்ல பைபிளை படிங்க அப்படின்னு. அதே மாதிரி மற்ற மதங்களை நம்ம விமர்சிக்கும் போதும் அந்த மதத்துடைய புக்கை படிங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, எப்படி அந்த புத்தகங்களில் உள்ளதெல்லாம் சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், 5ஆம் திருமுறை, இது எப்போ தம்மா ரிலீஸ் ஆச்சு? அருட்பெருஞ்சோதியார் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ரிலீஸே ஆச்சு. அதுவும் இந்த 90 வேலாயுதம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவர் எந்த ஒரு இடைச்சர்களும் சேர்த்துருக்க மாட்டார்னு எப்படி நம்புறீங்க? அதுக்கப்புறம் இன்னொன்று, எல்லாருமே பெருமையா சொல்லக்கூடிய 6ஆம் திருமுறை ரொம்பவே முக்கியமான திருமுறை, இது எப்போ தெரியுமா ரிலீஸ் ஆச்சு? 1885 தான் ரிலீஸ் ஆச்சு. அருட்பெருஞ்சோதியார் 2 சுமார் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் 6ஆம் திருமுறை வெளியிடப்படுது. அந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு இடைச்சர்களுமே சேர்க்கலன்னு எப்படி நம்ப முடியுது? அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒன்று, அருட்பெருஞ்சோதியாரின் பேருபதேசம், இது எப்போ தெரியுமா வெளியானது? அருட்பெருஞ்சோதியார் 2 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் வெளியாச்சு, 1924 தான் வெளியாச்சு. இந்த பேருபதேசத்துக்கு அருட்பெருஞ்சோதியாரின் கையெழுத்து பிரதியெல்லாம் கிடையாது. அதாவது அவர் இதை எழுதலை, இதை யாரோ 2 பேர் தான் எழுதியிருக்காங்க. அந்த எழுதினவங்க பேரு கூட இப்போ வரையும் யாருக்கும் தெரியாது. அதனால இனிமே ஒரு புக்கை படிங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த புக்கு சரியானதான்னு முதல்ல யோசிச்சு பாரு. ஒரு புக்கு படித்து மனப்பாடம் பண்ணுறதுல எந்த ஒரு பெருமையுமே கிடையாதுங்க. மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சுக்கிற அறிவு வேற, அனுபவ அறிவு வேற. இப்போ இந்த பின்னூட்டங்களுக்கான பதிலை சொல்லிட்டோம். இப்போ அடுத்து இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது என்னதுன்னா, அருட்பெருஞ்சோதியாரின் புகைப்படங்கள். இப்போ வரையும் அருட்பெருஞ்சோதியாரின் புகைப்படங்கள் இல்லை, அவருடைய ஓவியங்கள் தான் இருக்கு. இந்த புகைப்படங்கள்லாம் இல்லாததுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அருட்பெருஞ்சோதியாரின் உடல் ஒளி உடலாக மாறிடுச்சு, அதனால புகைப்படத்தில் ஒழுங்காக விழலை. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அவருடைய உடை மட்டும்தான் தெரியுது, ஒளி உடம்பு மட்டும்தான் தெரிஞ்சது, பிரகாசமாக தெரிஞ்சது. அதனால தான் அவருடைய புகைப்படம் இப்போ வரையும் இல்லைன்றாங்க. இந்த கருத்தை இனிமே யாரும் சொல்ல போறது இல்லைங்க. ஏன்னா நம்ம இப்ப கேட்க போற கேள்வி அந்த மாதிரி இருக்கும்.
முதல்ல அருட்பெருஞ்சோதியாரின் காலகட்டத்தில் என்ன விதமான கேமரா இருந்ததுன்னா டெக்வாரா டைப் கேமரா இருந்துச்சு. டைரக்டாக பாசிட்டிவ் மட்டும்தான் எடுக்கும். நம்மளே பார்த்துருப்போம், பல கேமராக்களில் நெகட்டிவ் எடுத்துட்டு அந்த நெகட்டிவை பாசிட்டிவ் இமேஜாக மாற்றுவோம். ஆனால் இந்த வகையான கேமராக்களில் நேரடியாக பாசிட்டிவே எடுத்துரும். இந்த கேமராவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காப்பர் பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி சில்வர் ஆக்சைடை தடவிட்டு ஃபோட்டோ பிடிப்பாங்க. 2 நிமிடத்தில் ஃபோட்டோ எடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த லேபில் கொண்டு போயிட்டு சில கெமிக்கல் ப்ராசஸிங்லாம் செஞ்சுட்டு ஃபோட்டோவை உருவாக்குவாங்க. இது டைரக்ட் பாசிட்டிவ்னால நம்மளால் பல காப்பீஸ் எடுக்க முடியாது. ஏன்னா நெகட்டிவ் இருந்தால் பல காப்பீஸ் எடுக்க முடியும். அதனாலேயே இந்த கேமராவில் எடுக்கக்கூடிய புகைப்படங்களெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஏன் இதை சொல்கிறோன்னா, முன்னாடி சொன்னாங்கல்ல அருட்பெருஞ்சோதியாரின் புகைப்படம் இப்போ வரையும் இல்லாததுக்கான காரணத்தை சொன்னாங்கல்ல. என்ன காரணம் சொன்னாங்க? அருட்பெருஞ்சோதியாரின் உடல் ஒளி உடம்பாக இருந்துச்சு, அதனால் ஃபோட்டோவில் ஒழுங்காக தெரியல, அவருடைய ஆடைகள் மட்டும்தான் தெரிஞ்சது, அவருடைய உடம்பு தெரியல, பிரகாசமான ஒளியா இருந்துச்சு, அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இவங்க கிட்ட எல்லாம் என்ன கேக்குறோம்னா, அந்த 8 முறை எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாம் எங்க போச்சு? போட்டோல இவருடைய உடம்பு விழலன்றாங்க. சரி, அந்த போட்டோஸ் எங்க போச்சு? கிழிச்சு போட்டாங்களா? அதுவும் 1 முறை 2 முறை இல்ல, 8 முறை எடுத்ததா சொல்றாங்க. 8 முறை எடுத்த போட்டோஸும் காணாம போயிடுச்சா? இவங்க வந்து மிகப்பெரிய அற்புதத்தை சொல்றாங்க, இது ஒரு மிராக்கிள். அப்ப இது எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கணும்? அப்ப அந்த 8 முறை எடுக்கப்பட்ட போட்டோஸுமே எங்க போச்சு? அப்ப இங்க உண்மை என்னது? இவங்க சொல்லிட்டு இருக்க இந்த விடயம் ஒரு பொய். இது உண்மையாக இருந்திருந்தால் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் இப்ப இருந்திருக்கும். அந்த புகைப்படங்கள்லாம் இல்ல, காரணம் போட்டோஸும் எடுக்கல. அதனால இனிமே யாராச்சும் இந்த போட்டோ கதை விட்டாங்கன்னா அவங்ககிட்ட என்ன கேக்குறீங்கன்னா, அந்த 8 முறை எடுக்கப்பட்ட போட்டோஸ் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. இந்த மாதிரிலாம் ஏன் சொல்றாங்கன்னா, இப்படிலாம் சொன்னாதான் கடைசியில இவர் மறைஞ்சிட்டார்னு சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்க. அதனாலதான் பல பொய்யான மிராக்கிள்ஸ சொல்லி வச்சிருக்காங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றோம் பாருங்களேன். சத்திய ஞான சபையை சுற்றி உள்ள இந்த இரும்பு சங்கிலிகள், இந்த இரும்பு சங்கிலிகள் நீண்ட நாட்களாக துருப்பிடிக்காம உடையாம இருக்கு. 100 வருடங்கள் ஆயிருச்சு, ஆனாலும் துருப்பிடிக்காம இருக்கு, உடையாம இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சங்கிலிக்கான அந்த ஜாயிண்ட் இருக்கும்ல இணைப்பு, அதை இந்த சங்கிலியில நம்மளால பார்க்கவே முடியாது. இதை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பாருங்களேன். இதுதான் அந்த அதிசய சங்கிலி. அதனால பின்னப்பட்டது எப்படி செய்யப்பட்டது எதுவுமே தெரியாது. இந்த அதிசய சங்கிலிய பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சங்கிலியும் இன்னொரு சங்கிலியோட இணைக்கும் போது ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஆனா இது எந்த ஜாயிண்ட்டுமே இல்லாம பின்னி படர்ந்து இருக்கும். இது ஒரு சங்கிலியில கண்ணி வரவள கண்ணி செய்யணும்னா அதுக்கு வந்து ஒரு இணைப்பு ஜாயிண்ட் இருக்கணும் இல்லையா? இங்க எங்கேயா ஜாயிண்ட் இருக்கா பாருங்களேன், எந்த இடத்துலயா ஜாயிண்ட் இருக்கா பாருங்க. யோகாமணி சார் நம்ம காமிக்கிறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? இன்னும் நல்லா கூட நான் காமிக்கிறேன், ஜாயிண்டே இல்லை பாருங்க. இணைப்பு இருக்கணும்னா ஜாயிண்ட் இருக்கும், ஜாயிண்ட் இல்லை, எங்கேயுமே இல்லை. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் இது. இந்த சங்கிலி வந்து 100 கணக்கான வருடங்களாக இங்கே இருக்கு, ஆனா அப்படி ஒன்றும் துருவெல்லாம் ஏறலை, எதுவும் கெட்டு போகல. சாதாரணமா நீங்க வீட்டுல ஒரு இரும்பு சங்கிலியோ இரும்பு பொருளையோ ஒரு 2-3 நாளைக்கு எடுக்கலன்னா கூட தூசி படிஞ்சு துரு பிடிச்சிரும். ஆனா இதுல எதுவும் அப்படி ஆகாம இருக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். இதுல இன்னும் நிறைய மறைப்பொருள்கள் இருக்கு. இதோ ஒரு மிஸ்டரியா, விடை தெரியாத புதிரா 200 நூற்றாண்டுகளா வச்சிருக்காங்க. இதற்கான விடைய சொல்லிடலாமா? இந்த சங்கிலிய உத்து பாருங்களேன், மற்ற சங்கிலியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அதுக்கு காரணம் என்ன? இந்த நடுவுல இருக்கிற இந்த பகுதி தான். சாதாரண இரும்பு சங்கிலிகள்லாம் இந்த பகுதி நம்ம பார்க்கவே முடியாது. இந்த பகுதி தாங்க நம்ம கிடைச்ச குழு. இந்த சங்கிலியுடைய ஆங்கில பெயர் என்னதுன்னா ஸ்டட் லிங்க் செயின். இந்த சங்கிலி தயாரிக்கப்படக்கூடிய ஒரே இடம் என்ன தெரியுமா? கப்பல் கட்டும் இடம். ஏன்னா கப்பல்களுடைய ஆங்கருக்கு தான் இந்த சங்கிலியை பயன்படுத்துவாங்க. கப்பல்களுடைய ஆங்கருக்கு இந்த சங்கிலியை பயன்படுத்துவாங்களே தவிர வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அந்த ஆங்கருக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க? காரணம் இதனுடைய இந்த டிசைன் தான். இந்த நடு பகுதி இருக்குல்ல, இது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த சங்கிலி மிக வலிமையா இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதுக்காக தான் கப்பல் நங்கூரத்தில் பிரத்யேகமாக பயன்படுத்துறதுக்காகவே இந்த சங்கிலி உருவாக்கப்பட்டது, மற்ற இடங்கள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ இந்த மிராக்கிள்கான விடை தெரிஞ்சிருச்சா?
இந்த சங்கிலி நீண்ட நாட்களாக உறுதியா இருப்பதற்கான காரணம் இந்த நடுப்பகுதி டிசைன் தான். அப்புறம் இந்த சங்கிலி 200 ஆண்டுகளுக்கு அப்புறமும் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கான காரணமும் இது கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய சங்கிலி. இந்த கப்பல் நங்கூரம் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கடல் தண்ணியில போடுவாங்க. சாதாரண இரும்பு சீக்கிரமே துருப்பிடிச்சோம், துருப்பிடிக்கிறனால அது உடஞ்சு போயிடும். அதனாலேயே கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய சங்கிலிகளை மட்டும் துருப்பிடிக்காத அளவு ஜிங்க் கோட்டிங் செஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜிங்க் கோட்டிங் செய்யப்பட்ட சங்கிலி தான் இந்த சங்கிலி. அதனாலதான் 200 ஆண்டுகள் கடந்தும் இந்த சங்கிலி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சங்கிலியில ஜாயிண்ட் லிங்கே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் தெரியுமா கண்டுபிடிக்க முடியல? இந்த கப்பலுக்காக உருவாக்கக்கூடிய இந்த சங்கிலி எக்காரணத்து கொண்டு உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே அந்த ஜாயிண்ட்டையே ஒன்னா சேர்த்து மோல்டு பண்ணிடுவாங்க. அதனால தான் அந்த ஜாயிண்ட் இருக்கிறதே தெரியாது. இதில் பாருங்க, இந்த விஷயத்தில் அதே சங்கிலி தான், ஆனால் பெரிய அளவிலான சங்கிலி. அது எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்களேன். ரெண்டையும் கோர்த்துட்டு அந்த அதிகபட்ச வெப்பத்தில் இருக்கும்போதே அந்த ஜாயிண்ட்டை சேர்த்து ஸ்மூத் ஆக்கிடுறாங்க பாருங்க. இதனால தான் அந்த சங்கிலியில் ஜாயிண்டே தெரியாது. இப்போ சொல்லுங்க, இந்த சத்திய ஞான சபையில் இருக்கிற இந்த சங்கிலி ஒரு மிராக்கிளா இல்லை சயின்ஸா? இது ஒரு சயின்ஸுங்க. ஆனால் இத்தனை நூற்றாண்டுகளாக இது ஒரு அதிசயம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படி இவங்க இது மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன விளைவு தெரியுமா ஏற்படும்? எதிர்காலங்களில் சன்மார்க்கம் ஒரு விஞ்ஞான மார்க்கம், அதுல சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஞ்ஞானம் சார்ந்தவர்கள்லாம் வருவாங்க. அந்த சமயத்துல அவங்க இது மாதிரியான மிராக்கிள்ஸ்ன்ற பேர்ல உள்ளதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்கன்னா கடைசியில கெட்ட பேர் யாருக்கு வரும்? அருட்பெருஞ்சோதியாருக்கு தான் வரும். அப்ப திட்டமிட்டு இந்த சன்மார்க்க தலைமைகள், இந்த கருப்பு ஆடுகள்லாம் அருட்பெருஞ்சோதியாருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுன்றதுக்காகவே இப்படி பண்றாங்களா? அதுக்கு மட்டும் இல்லைங்க, முன்பே சொன்னது போலதான் அவருக்கு கெட்ட பேர் மட்டும் ஏற்படுத்தல, இது மாதிரியான கட்டுக்கதைகள் மூலமா அருட்பெருஞ்சோதியார ஒரு மாயாஜால வித்தக்கார மாதிரி மக்கள் மனசுல பதிய வைக்கிறாங்க. அதனால மக்களுமே அவர் கடைசியில மறைந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா எந்த கேள்வியும் கேட்காம நம்பிட்டு போயிருவாங்க. அதுக்காக தான் இது மாதிரியான கட்டுக்கதைகளை திட்டமிட்டு மக்கள் கிட்ட திணிக்கிறாங்க. இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வரலாம். முக்கியமான ஆதாரமான மறைமலை அடிகளின் டைரியில உள்ள ஒரு குறிப்பு, அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மறைமலை அடிகள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவர் 1876 பிறந்திருக்காரு. அதாவது அருட்பெருஞ்சோதியார் இறந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யூத பிராமணர்கள் மணிப்பிரவாள நடைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு மாலையில் மணியும் பவளமும் சேர்ந்து இருப்பது போல தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்திருக்கிற ஒரு மொழி, அதை உருவாக்க பார்த்தாங்க. அதாவது தமிழை அழிக்க பார்த்துருக்காங்க. அதை எதிர்த்து வென்றவர் தான் மறைமலை அடிகள். இவர் பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர். தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பல கான்ட்ரிபியூஷனை செஞ்சிருக்கார். இயல்பிலேயே இவருக்கு பிராமண எதிர்ப்பு சிந்தனை இருந்தனால சுயமரியாதை இயக்கத்தில் போய் சேர்ந்தார். அதான் இந்த ஈவே ராமசாமி நாயுடு நடத்திட்டு இருந்த போலி இயக்கம். இவருமே ஒரு காலகட்டத்தில் இதை உணர்ந்து ராமசாமி நாயுடுவுடன் சண்டை போட்டு அதுலேருந்து விலகி வந்துடுறார். இவருக்கும் அருட்பெருஞ்சோதியாருக்கும் என்ன தொடர்பு? மறைமலை அடிகள் என்பவர் அருட்பெருஞ்சோதியாரின் தீவிர பக்தர், மிக தீவிரமான ஒரு ஃபாலோவருங்க. அது எந்த அளவுக்குன்னா அருட்பெருஞ்சோதியார் எழுதிய அருட்பாக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மருட்பா அப்படின்னு சொல்லி பரப்புனாங்க. ஆனால் மறைமலை அடிகள் என்ன செஞ்சார் தெரியுமா? இப்படி சொல்றவங்களோட நேருக்கு நேர் விவாதம் செஞ்சு வெற்றி பெற்றார். இவைகள்லாம் அருட்பாக்கள் தான் அப்படின்னு சொல்ல வச்சவர். அவருடைய வாழ்நாள் கடைசி வரையுமே அருட்பெருஞ்சோதியாரின் தீவிர பக்தராக இருந்தவர். அப்படிப்பட்ட இவர் நமக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். அது என்னதுன்னா இவருடைய டைரி. இவருக்கு இயல்பாகவே டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கு. அதனால அவ்வப்போது நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் அந்த டைரியில எழுதியிருப்பார். அப்படி இவர் அருட்பெருஞ்சோதியாரை பற்றியும் ஒரு ரகசியத்தை டைரியில எழுதி வச்சிருக்காரு. அது என்னதுன்னா அருட்பெருஞ்சோதியாரின் மரணம் குறித்த குறிப்புகள். இதுதான் அந்த குறிப்பு. மறைமலை அடிகள் அவருடைய பிற்கால வாழ்க்கையில தமிழ் மொழிக்காக பெருந்தொண்டு ஆற்றியிருக்கார். ஆனா தமிழ்ல மட்டும் இல்ல, அவர் ஆங்கிலத்திலுமே சிறந்து விளங்கியிருக்கார். அவர் சிறு வயதிலிருந்தே ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவரா இருந்திருக்கார். அதனால அவர் டைரி எழுதும் பழக்கமும் ஆங்கிலத்துல இருந்திருக்கு. இது என்னது தெரியுமா? மறைமலை அடிகள் அவர்கள் அருட்பெருஞ்சோதியார் மேல தீவிர பக்தியோடு இருந்திருந்தாலுமே அவருக்குமே அருட்பெருஞ்சோதியாரின் மரணத்துல ஒரு சிறு சந்தேகம் இருந்திருக்கு. அதனால 1912 பிப்ரவரி மாதம் மேட்டுக்குப்பத்துக்கு போயிட்டு ரகசிய இன்வெஸ்டிகேஷன் செஞ்சிருக்கார். அதை தான் அவருடைய டைரியில, அதாவது நாட்குறிப்பில் எழுதியிருக்காரு. முக்கியமான இடத்த மட்டும் படிக்கிறோம் பாருங்க. வி வென்ட் டு மேட்டுக்குப்பம் வேர் சுவாமி ராமலிங்கா லெஃப்ட் இஸ் மெட்டீரியல் பாடி. ஐ கேதர் த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் தேர் that the Swami actually died and the remaining of the body were taken in an earthen pot and placed under the chamber in a room.
அதாவது மேட்டுக்குப்பத்துக்கு போயிருக்காரு. அங்கே இவர் சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காரு. அதில் என்ன தெரிய வந்ததுன்னா, அருட்பெருஞ்சோதியார் உண்மையில் இறந்து விட்டார். அவருடைய எஞ்சிய உடல் பகுதிகளை ஒரு மண்பானையில வச்சு இந்த சத்தியஞான சபை இருக்குல்ல அதனுடைய சேம்பர், அதற்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல அருட்பெருஞ்சோதியாரின் உடல் பாகங்கள் கொண்ட அந்த மண்பானை வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறைமலை அடிகளை பாத்தீங்களா, எந்த ஒரு இடத்துலயுமே வள்ளலார்னு குறிப்பிட்டு இருக்க மாட்டார், சுவாமிகள்னு தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அவருக்குமே நல்லாவே தெரியும், இந்த வள்ளலார்ன்ற பெயருக்கும் அருட்பெருஞ்சோதியாருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இது ஒரு மிக முக்கிய ஆதாரம். ஏன்னா அருட்பெருஞ்சோதியாரின் தீவிர பக்தரான இவரே இவருடைய கைப்படை எழுதியிருக்காரு. இதை தான் நம்ம கையெழுத்து பிரதின்னு சொல்லுவோம். இதுவே சாதாரணமா இது ஒரு புக்ல அச்சிடப்பட்டிருந்ததுன்னா இதனுடைய நம்பகத்தன்மை மிகவும் கம்மி. ஏன்னா எப்படியான இடைச்சர்கள் செஞ்சிருக்கலாம், ஆனா இது மாதிரி கையெழுத்து பிரதியில இடைச்சர்கள் செய்யறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விடயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இவர் அருட்பெருஞ்சோதியாரின் எதிர்ப்பாளராக இருந்தா பரவாயில்ல, இவருடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை அருட்பெருஞ்சோதியாரின் ஃபாலோவராக தான் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட இவரே அருட்பெருஞ்சோதியார் மறையவில்லை, அவர் இறந்து விட்டாருன்றத பதிவு பண்ணியிருக்காரு. இந்த டைரியுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த டைரி எங்க இருக்குன்றத தேடணும். ஏன்னா இந்த குறிப்பு இருக்குல்ல, இதை இப்ப நம்ம பொதுவா விழயத்துல சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த விழயத்துடைய கமெண்ட்ஸ்லயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது மறைமலை அடிகளே எழுதல, இதை நீங்களே உருவாக்கி சொல்றீங்க, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த கையெழுத்து பிரதியுடைய ஒரிஜினல் காப்பியை தேடி போனோம். இப்ப இவருடைய டைரி எங்க இருக்குன்னா, கன்னிமரா லைப்ரரி. இந்த கன்னிமரா லைப்ரரியின் வளாகத்திலேயே பின்னாடி பில்டிங்ல மறைமலை அடிகளுக்குன்னே ஒரு செக்ஷன் இருக்கு. அங்கே இவருடைய கையெழுத்து பிரதி, இவருடைய டைரி இருக்கு. அதனால நம்ம அந்த லைப்ரரிக்கு போனோம். அங்க போயிட்டு நம்ம மறைமலை அடிகளுடைய டைரியை கேட்டோம். அதுக்கு அந்த லைப்ரரியன் திருப்பி நம்ம கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க, நீங்க யாரு, எதுக்காக அந்த டைரியை கேட்கறீங்கன்னு கேட்டாங்க. மறைமலை அடிகள் டைரி டைரி நோட்ஸ், ஆமாம், அது இங்கிலீஷ் வெர்ஷன். நெட்ல பார்த்தேன், படிக்க முடியும் அப்படின்னு. அது பிரிண்டிங்ல இல்ல, ஒரு கையெழுத்து பிரதி தான் இருக்கு. அது எங்க இருக்காது? நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க எங்க இருந்து வரீங்க? இவருடைய வேலை என்ன, கேக்குற புத்தகத்தை எடுத்து காமிக்கிறது. ஆனா இந்த டைரியை கேட்கும் போது மட்டும் நீங்க யாரு எங்க இருந்து வரீங்கன்னு கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா டைரி எடுத்து கொடுத்தாங்க. அந்த டைரி பாத்தீங்கன்னா 1916 இருந்து 1943 ஆண்டு வரையும் தான் இருக்கு. நமக்கு தேவை 1912 ஆண்டு, அந்த ஆண்டுக்கான டைரி தான் தேவை. அதனால அந்த டைரியை கேட்டோம். அதுக்கு அந்த லைப்ரரியன் என்ன சொல்றாருன்றதை கேளுங்களேன். 1916 to 1943. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளது வேற புக் தேடணும், நிறைய புக் இருந்ததுனால தேடணும். இங்க வேணா தேடி பார்க்கலாமா? இந்த நல்லா மழுப்பி இருக்காருங்க. இவர் பேசுறதுல இருந்தே தெரியுது பக்காவா பொய் சொல்றாரு. இவர் மூலமா நமக்கு ஒண்ணு மட்டும் நல்லா உறுதி ஆயிடுச்சு. இந்த கையெழுத்து பிரதி இருக்குல்ல, இந்த குறிப்பு, இந்த நாட்குறிப்புல உள்ள ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து மறைமலை அடிகளுடையதுதான். இது 100% நிர்பணம் ஆயிடுச்சு. எப்படின்னா, இவர் கொடுத்த 1916 டைரி இருக்குல்ல, அந்த டைரியில உள்ள கையெழுத்தும் இந்த கையெழுத்தும் ஒரே கையெழுத்து தான். இதன் மூலமா 100% இந்த டைரி குறிப்ப மறைமலை அடிகள் தான் எழுதியிருக்காருன்றது நிரூபணம் ஆயிருச்சு. ஒரு முக்கியமான ஆதாரத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. இதை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு மீண்டும் இணையத்துல தேடணும், வேற எப்படியாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தோம். மறைமலை அடிகள் எழுதின இந்த டைரிய அவருடைய மகன் திருநாவுக்கரசர் என்பவர் தமிழாக்கம் செஞ்சிருக்கார், மொழிபெயர்த்திருக்கார். அந்த புத்தகம் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துல இருக்கு. சரி, அந்த தமிழாக்கம் செய்யப்பட்ட புத்தகமே நமக்கு ஒரு ஆதாரம் தான் சொல்லிட்டு அதை தேடி எடுத்தோம். ஆனா இதுல ஒரு அதிர்ச்சியான விடயம் என்னதுன்னா,
இந்த நாள் இருக்குல்ல பிப்ரவரி 4ஆம் தேதி, நம்ம தேடக்கூடிய இந்த நாள் மட்டும் அந்த புத்தகத்தில் எழுதப்படலை. பாருங்களேன், 1912 ஒன்றாம் மாதம் ஜான்வரி மாதத்தில் ஒரு குறிப்பு எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் 2வது மாதம் 1ஆம் தேதி பிப்ரவரி 1 அப்போ ஒரு குறிப்பு எழுதியிருக்கார். என்னதுன்னா, பிற்பகல் 1 மணி அளவில் வடலூர் வந்தடைந்தேன். ராமலிங்க அடிகள் கட்டிய பெருங்கோயிலை கண்டதும் மலைப்பும் வியப்பும் கலந்த உணர்வு ஏற்பட்டது. இதுதான் பிப்ரவரி 1ஆம் தேதி எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் பிப்ரவரி 2ஆம் தேதி பாருங்க, ராமலிங்க அடிகள் சபையில் சன்மார்க்கம் பற்றி பேசினேன். அடிகள் ஏற்படுத்திய முறைகளை மாற்றி தன்னலத்துக்காக நுழைந்துள்ளனர் என்று கடிந்து பேசினேன். அதாவது மறைமலை அடிகள் சத்தியஞான சபைக்கு போயிருக்காரு, அங்க சன்மார்க்கம் பற்றி உரையாற்றிருக்காரு. அருட்பெருஞ்சோதியார் ஏற்படுத்திய முறைகள் எல்லாம் ஒரு சிலர் அதை மாத்திருக்காங்க, வேற சடங்குகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து 2ஆம் தேதி. நமக்கு 8ஆம் தேதி தேவை, 4ஆம் தேதி தேவைப்படுது. ஆனா பாருங்க, 1ஆம் தேதி இருக்கு, 2ஆம் தேதி இருக்கு, அதுக்கப்புறம் நேராக 29ஆம் தேதி. மூட்டை பூச்சி கொசு தொல்லையினாலும் சாக்கடை நாற்றத்தினாலும் சென்னையில் நேற்றிரவு உறங்க இயலவில்லை. இது வந்து 29ஆம் தேதி. எங்கெங்க அந்த 4ஆம் தேதி போச்சு? 1ஆம் தேதி வடலூருக்கு போறாரு, 2ஆம் தேதி சத்தியஞான சபைக்கு போறாரு, 4ஆம் தேதி மேட்டுக்குப்பத்துக்கு போனதுக்கான குறிப்பு எங்க போச்சு? இதை பார்த்த உடனே மேலும் அதிர்ச்சி ஆனோம். ஏன் தெரியுமா? திட்டமிட்டு இந்த 4ஆம் தேதிக்கான குறிப்பை இந்த சைவ சித்தாந்த கழகம் நீக்கியிருக்காங்க. மறைமலை அடிகள் எழுதின ஒரு முக்கிய குறிப்பை திட்டமிட்டு மறைக்கிறாங்க. இந்த டைரி குறிப்புன்றது மிக முக்கிய ஆதாரம். இப்போ இந்த குறிப்பை நம்ம அப்படியே தேடாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா, சில காலங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு குறிப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. மறைமலை அடிகள் அப்படி எழுதவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால இந்த மிக முக்கிய ஆதாரத்தை எப்படியாச்சும் மீட்டெடுக்கலான்றதை யோசிச்சோம். இந்த கன்னிமரா லைப்ரரியில ஒரிஜினல் காப்பி தரமாட்டுறாங்க, அதனுடைய தமிழாக்கத்திலையும் இந்த குறிப்பை திட்டமிட்டு தூக்கியிருக்காங்க. வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு தேடணும். அப்போதான் நமக்கு இன்னும் ஒரு வழி கிடைச்சது. அது என்னதுன்னா, ஜட்ஜ் வி பலராமையா எழுதின இந்த புத்தகம். இந்த புத்தகத்துடைய பெயர் வள்ளலாரின் மறைவு, சித்தியா மரணமா. இந்த புத்தகத்தை எழுதினவர் ஒரு நீதிபதி, ரிட்டையர்ட் நீதிபதி. இவர் ஒரு சித்த வைத்தியரும் கூட. இந்த நீதிபதி எழுதின புக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இவருமே அருட்பெருஞ்சோதியார் மறையவில்லை, இறந்து தான் போயிருக்காருன்னு இவருடைய புத்தகத்தில் நிரூபிக்கிறார். இந்த புத்தகத்தில் முக்கியமான பாயிண்ட்டு மறைமலை அடிகளுடைய ரெஃபரன்ஸ் தான். அவரால் எழுதப்பட்ட இந்த டைரி நோட் தான் இந்த புத்தகத்துடைய முக்கியமான பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த ஜட்ஜ் வி பலராமையா என்பவர் இவருமே அருட்பெருஞ்சோதியாரின் தீவிர பக்தராக இருந்திருக்கார். இந்த நீதிபதி மறைமலை அடிகளின் இந்த டைரியை வச்சு சொல்லியிருக்காருன்னா, நிச்சயமாக அந்த புத்தகத்தில் மறைமலை அடிகளின் இந்த குறிப்போடைய ஃபோட்டோ இருந்திருக்கும். பல முக்கியமான லைப்ரரிகளில் இந்த புத்தகத்தை தேடி பார்த்தோம். ஒவ்வொரு லைப்ரரியிலையுமே இந்த புத்தகத்தை பற்றி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திருப்பி நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் யார், உங்களுக்கு எதுக்கு இந்த புத்தகம் தேவை? இந்த கேள்வியை தான் எல்லா லைப்ரரியிலையும் கேட்குறாங்க. அந்த புத்தகம் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஹலோ, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இல்ல, ரெண்டு மூணு புக் வேணும், என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருந்தேன், அதான் உங்க நம்பர் கொடுத்தா. அப்படி என்ன நம்ம புத்தகம்? வள்ளலார் மறைவு. இல்ல, அதெல்லாம் இல்லங்க, அந்த புத்தகம் எல்லாம் இல்ல. யார் கொடுத்தா இந்த நம்பர்? என் ஃப்ரெண்ட் சதீஷ் நோட்டா. ஆனா அந்த மாதிரி புத்தகம் வேற எங்க கிடைக்கும்? என்ன நம்ம லைப்ரரி? எனக்கு தெரியாது போய், எனக்கு தெரியாது. தெரியாதுங்களா? இல்ல, நான் இப்ப லைப்ரரி வச்சதுனால பொதுவா தெரியும் போல கேக்கு. பார்த்துக்கிட்டீங்களா, எவ்வளோ பிளான்டாக நம்மக்கிட்ட இருந்து இந்த புத்தகத்தை மறைக்கிறாங்க. ஏன் மறைக்கிறாங்க? இந்த புத்தகத்தில் மறைமலை அடிகளுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது, அதனாலேயே திட்டமிட்டு இந்த புத்தகத்தை மறைக்கிறாங்க. இந்த புத்தகத்தை எழுதின இந்த ஜட்ஜுடைய நெருங்கிய உறவினர்கிட்ட நம்ம பேசி பார்த்தோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புத்தகம் எழுதினதுக்கப்புறம் முதல் பதிப்பு வெளியிட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன். ஆனால் அது வெளியிட்டதுக்கு அப்புறமுமே இந்த சன்மார்க்க சங்க தலைமைகள்லாம் சேர்ந்து இந்த புக்கை எழுதின ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கு பெரிய நெருக்கடிகள் கொடுத்துருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா இவரு அந்த வள்ளலார் மறைவுன்ற புக்கு ஐயா? அதுதான் இல்ல, எங்கேயும் கிடையாது. ஏன்னா அது வள்ளலார் மறைவு சித்தியா மரணமான்னு போட்டிருந்தாரு. ஆமா ஆமா ஆமா, இவர் வந்து மரணங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஆஹா, ஓ குறுப்போட போட்டுத்தாரு, மறைவில் அடிக்கிறது. ஆமா 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 ஆமா, போட்டு
அது அப்ப அந்த கையெழுத்து பிரதி அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அது அந்த புக்கு? கையெழுத்து பிரதி எல்லாம் கிடையாது, போட்டது போட்டது. மறைமலை அடிகள் அவருடைய டைரியவே இவங்க மறைச்சிருக்காங்க. ஆமா மறைச்சிட்டாங்க. சரி என்ன பண்றது, ஒரு சில உண்மைகள் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்கு. வெளியே மக்கள் கிட்ட கருணை காட்டுங்க கருணை காட்டுங்கன்னு பேசுவாங்க, ஆனா இவங்கள பாத்தீங்களா இந்த சன்மார்க்க தலைமைகள் ரவுடிசம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஏதோ ஜட்ஜி இருந்தாலும் அவரை விட்டாங்க. ஓஹோ நம்மள மாதிரி ஆளா இருந்தாலும் போட்டு எல்லாரும் தாழ்ச்சிட்டு இருப்பானுங்க, உட்கார வச்சுக்கலாம், அவள் மார்க்க சன்மார்க்கம் எல்லாம் சேர்ந்து. அப்பையில இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த புத்தகம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுங்க, திட்டமிட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம சும்மா விடுவோமா? ஐந்தாம் தமிழர் சங்கம் இந்த புத்தகத்தை எடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இவர் பேசுனதுலயே நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த புத்தகத்தை முத பப்ளிகேஷனை வெளியிட்டு இருக்காங்க. அப்ப மக்கள் கிட்ட நிச்சயமா இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை எப்படியாச்சும் எடுக்கணும்னு யோசிச்சோம். அப்பதான் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, பல விஷயங்கள்ல சொல்லுவோம், திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கேயுமே அப்ளை பண்ணும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே தேடுறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டுக்கு வெளியே தேடினா என்ன அப்படின்னு யோசித்தோம். மற்ற நாடுகளில் உள்ள லைப்ரரிகளெல்லாம் கேட்டு பார்க்கலான்னு நினச்சோம். அதனால் முதன் முதல்ல ஈழத்தில் தேடணும். ஏன்னா ஈழத்தில் தான் அந்த அளவுக்கு சன்மார்க்க சங்கம்லாம் பரவலை. அதனால் அந்த இடத்துல இந்த புத்தகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே தேடும்போது கிடச்சிருச்சு. சுன்னாகம் இந்த ஊரில் இருக்கிற பப்ளிக் லைப்ரரியில் இந்த புத்தகம் இருக்குது. அதுவும் ஒரே புத்தகம் தான் இருக்குது. அதனால் நம்ம வீட்டுக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. அங்கேயே படிக்கலாம், இல்லை அங்கே ஸ்கேன் எடுத்துக்கலாம். ஈழத்தில் உள்ள நம்ம சங்க நேயர்களை வச்சு இந்த புத்தகத்தை நம்ம எடுத்துட்டோம். அந்த புத்தகத்தில் 260வது பக்கத்தில் மறைமலை அடிகளுடைய குறிப்பு இருக்கு பாருங்க. இப்போ இந்த புத்தகத்தில் முக்கியமான இடத்தை மட்டும் படித்து காமிக்கிறோம். 258வது பக்கம், இப்பொழுது நாம் மிக முக்கியமான கட்டத்தில் நுழைந்துள்ளோம். தமிழ் இலக்கிய உலகின் மகாமேதை மறைமலை அடிகளை தெரியாதவர் வெகு சிலரே இருப்பர். அவருடைய நூல்களை படித்தவர்கள் அவர் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர் என்பதை ஒப்புக்கொள்வர் அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகளுடைய டைரி குறிப்பை அடுத்த பேஜில் காமிச்சிருக்கார் பாருங்க. அதை ஒரு தமிழ் மொழிபெயர்த்திருக்காரு, அதை இப்போ படித்து காட்டுறோம் பாருங்க. சுவாமிகள் உண்மையில் இறந்து விட்டார். சுவாமிகள்ன்றது அருட்பெருஞ்சோதியார். அவரை தகனம் செய்து அவர் எலும்பை ஒரு மண்பாண்டத்தில் இட்டு ஞான சபையில் அடியில் ஒரு சிறு அறையில் வைக்கப்பட்டது. பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ நம்ம மறைமலை அடிகளுடைய இந்த ஆதாரத்தை காமிச்சிட்டோம். இப்போ இந்த துன்மார்க்கிகள் இருக்காங்கல்ல சன்மார்க்க சங்கத்தில் தலைமைகளாக இருக்க நய வஞ்சகர்கள், அவங்களாம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பொய்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை இதெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா? இப்படிலாம் சொல்ற போறீங்க? ஏன்னா ஒரு பொய்யான விடயத்தை, ஆதாரமற்ற ஒரு விடயத்தை ஏன் கடினப்பட்டு மறைக்கிறீங்க? இத்தனை ஆண்டு காலமாக இந்த உண்மை மக்கள் கிட்ட தெரியாம திட்டமிட்டு மறைச்சு வச்சிருக்கீங்களே, இப்ப தெரிஞ்சிச்சு. இதுதான் நம்ம சத்தியயுகம்னு சொல்றது. சன்மார்க்க சங்க அன்பர்களே எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா சன்மார்க்க சங்கத்துல உள்ள தலைமைகள் அனைவருக்குமே இந்த உண்மை தெரியும். திட்டமிட்டு மக்கள் கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க. சன்மார்க்க சங்கத்தில் மட்டும் இல்லை, சைவ சித்தாந்த கழகத்துக்குமே இந்த உண்மை நல்லாவே தெரியும். அவங்களுமே இந்த பேருண்மையை மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த மொழிபெயர்ப்பில் அந்த குறிப்பெல்லாம் நீக்கி வச்சிருக்காங்க. இந்த புத்தகம் இன்னும் அந்த லைப்ரரியிலே தான் இருக்கு. ஈழ தமிழர்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த புத்தகத்தை போய் படிச்சு பாருங்க. இந்த புத்தகத்தை முழுசா ஸ்கேன் எடுத்து கூட இணையத்தில் வெளியிடுங்க. நம்ம ஒரு சில சாப்டர்ஸை மட்டும் ஸ்கேன் எடுத்திருக்கோம், அதனுடைய லிங்கையும் கமெண்ட் செக்ஷன்ல தரோம். இந்த புத்தகத்தில் மேலும் ஒரு சில முக்கிய குறிப்புகளுமே இருக்குது. என்னதுன்னா அருட்பெருஞ்சோதியார் இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பல மர்மமான மரணங்கள் நடந்திருக்கு. அருட்பெருஞ்சோதியாருக்கு நெருங்கியவர்கள் பலருமே தொடர்ந்து இறந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அருட்பெருஞ்சோதியாரை கொலை செய்தது தெலுங்கர்களும் இந்த உள்ளூர் யூத பிராமணர்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற யூத கும்பலுக்குமே தொடர்பு இருந்திருக்கு. பிரியாரி ஆஃப் ஜியோனு சொல்லுவாங்க, தமிழர்களின் ரகசியங்களை காக்கும் யூத கூட்டம். அந்த வெளிநாட்டில் வாழ்கிற அந்த யூத கூட்டம் தான் அருட்பெருஞ்சோதியாரை கொன்றிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம முன்பே பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அருட்பெருஞ்சோதியார் இறந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த சீக்ரெட் சொசைட்டியான தியோசாபிக்கல் சொசைட்டி நுழையுது. அது மட்டும் இல்லை, அருட்பெருஞ்சோதியாரை எரித்து கொன்றவர்கள் இந்த சீக்ரெட் சொசைட்டி தான்றதுக்கு ஒரு மிக முக்கிய ஆதாரம் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னு இப்போ சொல்கிறோம் பாருங்கள். நம்ம வடலூருக்கு கலா ஆய்வு சென்றிருந்தோங்க. மேட்டுக்குப்பத்தில் அவர் எரித்த இடத்தையும் சத்தியஞான சபையவும் பார்க்க போயிருந்தோம்.
இந்த இடத்துல பாருங்க, இதுதான் வந்து இங்க சர்வதேச மயம் கட்டிட்டு இருக்காங்க. இதற்கு எதிராக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. காரணம், இது வந்து அருட்பெருஞ்சோதியர் அமைத்த பெருவெளி, இதுல எந்த ஒரு பில்டிங்கும் வரக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதையும் மீறி இந்த திமுக அரசு செஞ்சிட்டு இருக்கு. இதற்கு பின்புலமும் இந்த பிண்டாரிகளின் சதிதான் இருக்கு. முக ஸ்டாலின் மனைவி துர்கா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அண்ணனுடைய சூழ்ச்சியாலதான் இப்ப இங்க சர்வதேச மயம் கட்டப்படுது. இது இந்த சன்மார்க்கத்துல உள்ள எல்லாருக்குமே தெரியும். இங்கேயும் பாருங்க, துர்கை, துர்கையுடைய அண்ணன் பரசுராமன். அதனாலதான் சொல்றோம், இது இந்த பிண்டாரிகளுடைய கேம் தான். நம்ம சத்யஞான சபைக்குள்ள போனோங்க. போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்தது. அங்க இருக்கிற அந்த கதவை பாருங்களேன், இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. அதே போல சுத்தி உள்ள செவரை பாருங்களேன், கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த கருப்பு நிறத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க உள்ள பூசை செய்யக்கூடிய முக்கியமான நிர்வாகி கிட்ட கேட்டோங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். போனாதான் தெரியும் என்ன இருக்கு அப்படின்ற விஷயம். அப்பதான் இந்த ஜோதி நடுவுல இருக்கா, அதுக்கே என் கருப்பு பெயிண்ட் அங்க அடிச்சிருக்காங்க. கதவு கிட்ட வெளியே வந்து அதுவா இந்த நீங்க உள்ள போறீங்களா, கதவு மூடுற இயற்கையா? அதுல வந்து பெயிண்ட் இருந்துச்சு, கருப்பு கலர்ல பெயிண்ட் இருந்துச்சு. வெளியே பெயிண்ட் சொல்றேன், அந்த கதவுக்கு வெளியே இருக்குல்ல, ரவுண்ட் இருக்க இடம் வந்து கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு கடைசி வரையும் பதில் சொல்ல மலிப்பிக்கிட்டே தான் இருந்தார். அதுக்கப்புறம் சொல்றாரு, இது கருப்பு பெயிண்ட் இல்லை, கருப்பு கிரானைட்டுன்றார். சரி, இதே தான் நம்ம கேட்குறோம், எதுக்கு கருப்பு கிரானைட் இங்கே வைக்கணும்? இந்த கருப்புன்றது யூதனை குறித்த நிறம். அப்படி இருக்கும்போது இது ஏன் இங்கே வாசல்லையே வைக்கணும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் எழுந்ததுங்க. அது என்னதுன்னா, அருட்பெருஞ்சோதியாரால் கட்டப்பட்ட இந்த சத்தியஞான சபையை இந்த பிண்டாரிகள் மாற்றி அமைச்சிருக்காங்களா? இதற்கான பதில் ஆமாம், பிண்டாரிகள் மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த கதவு இருக்குல்லங்க, இந்த கதவுடைய டிசைன் பேர் என்ன தெரியுமா? கார்த்திக் ஆர்கிடெக்சர். அதாவது யூதர்களால் கட்டப்பட்ட ரொமானிக் சர்ச்சுகளில் இருக்கிற டிசைன் தான் இந்த டிசைன். இதற்கு பெயர் கார்த்திக் ஆர்கிடெக்சர். தமிழர்களுடைய கட்டிட கலைகள் எல்லாம் இந்த டிசைன் இல்லை, இது யூதர்களுடைய ஆர்கிடெக்சரல் டிசைன். அப்ப இந்த சம்பந்தமே இல்லாத கார்த்திக் ஆர்கிடெக்சர் எதுக்கு இந்த சத்தியஞான சபையில இருக்கு? ரோமானிக் சர்ச்சில் இருக்க டிசைன்ஸ் ஏங்க இங்க இருக்கு? காரணம், இந்த யூதர்களால் சத்தியஞான சபை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அருட்பெருஞ்சோதியார் இந்த சத்தியஞான சபையை கட்டிட்டாருங்க. 1872 கட்டிட்டார். முதல் பூசியும் நடத்தப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் இந்த சபையை மூடிட்டு போயிட்டாருங்க. 1872 1874 வரையும், அதாவது அருட்பெருஞ்சோதியாரின் இறப்பு வரையுமே இந்த சபை திறக்கப்படவில்லை, இந்த சபை பூட்டியே தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அருட்பெருஞ்சோதியார் இந்த சபையை பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு மேட்டுக்குப்பத்துக்கு போயிட்டார். அப்ப அருட்பெருஞ்சோதியார் சபையை பூட்டுற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? சன்மார்க்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, சபைக்குள்ள திருடம் வந்துட்டான், அருட்பெருஞ்சோதியாரின் சீடர்கள் அவர் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ப்ராப்பர் ஆன்சரா தெரியல. ஏன்னா திருடம் வந்தாலோ இல்ல கூட வந்தவங்க சொல் பேச்சை கேட்கலனாலோ அவங்களதான் சபையை விட்டு வெளியே அனுப்பணும். சபையை பூட்டிட்டு இவரையும் வெளியே போகணும். அப்ப இங்க நிச்சயமா அருட்பெருஞ்சோதியார் உயிருடன் இருக்கும் போதே ஏதோ நடந்திருக்கு. அருட்பெருஞ்சோதியாருக்கு அது தப்பா பட்டனாலதான் அவர் ஆசை ஆசையா கட்டிய இந்த சபையவே பூட்டிட்டு மேட்டுக்குப்பம் போயிருக்காரு. அவர் உயிருடன் இருக்கும் போதே இந்த யூதர்கள் சபையை மாற்றி அமைக்க முற்பட்டிருக்காங்களோ என்னவோ, அது நமக்கு இப்ப சரியா தெரியல. ஆனா நமக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, அருட்பெருஞ்சோதியாருக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிந்துதான் இந்த சபையை பூட்டிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த சத்தியஞான சபை இந்த பிண்டாரிகளால் மாற்றப்பட்டிருக்கு. அது நம்ம எப்படி தான் உறுதியா சொல்றோம்? இந்த பிக்சரை பாருங்களேன், இது அபிஷியல் வள்ளலார் வெப்சைட்ல இருந்து எடுத்தது. இதுதான் இப்ப இருக்கிற சத்தியஞான சபையுடைய புகைப்படம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப மேல இருக்கிற இந்த கோபுரம், அருட்பெருஞ்சோதியாரால் இந்த கோபுரம் கட்டப்படவில்லை, அவர் இறந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இங்க இந்த கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. அவர் இதை கட்ட சொல்லிட்டு போனாரா? இல்ல இல்ல, அப்பயே இங்க கோபுரம் கட்டுறாங்க. ஏன்னா முன்பே சொன்னது போலதான், அருட்பெருஞ்சோதியாரின் சத்தியஞான சபையை இந்த பிண்டாரிகள் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கோபுரம் அமைச்சது. இவ்வளவு செஞ்ச இவங்க இந்த மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டாங்க பாத்தீங்களா?
கிருபானந்த வாரியரை வச்சு இந்த கோபுரத்தை உருவாக்கியிருக்காங்க. யார் பெர்மிஷன் கேட்டு இதை பண்ணாங்க? அருட்பெஞ்சுதேர் இதை எழுதி வச்சிருக்காரா? இங்கே கோபுரம் வரணும்னு எழுதி வச்சாரா? மெயின் சேம்பர்ல எப்படி இங்கே கோபுரம் கட்டலாம்? இப்போ சன்மார்க்கத்தில் உள்ள எல்லாரும் சர்வதேச மையம் வரக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது பெருவெளியில் வரக்கூடிய பில்டிங் அது. ஆனால் இங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பே மெயின் சேம்பர்லேயே அருட்பெருஞ்சோதியாரின் பெர்மிஷன் இல்லாமலே இவ்வளோ பெரிய கோபுரத்தை கட்டி வச்சிருக்காங்க. அதனால இப்போ சன்மார்க்கத்தில் போராடிட்டு இருக்க அன்பர்கள்கிட்ட ஒன்று சொல்கிறோம், திமுக அரசு எதிர்த்து மட்டும் போராடாதீங்க. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு சங்கி கூட்டம் வந்து மேலே கோபுரம் கட்டியிருக்கு. இங்கே ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அதனால இந்த இரண்டையுமே எதிர்த்து போராடுங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிண்டாரிகள் சத்தியஞான சபையை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த கருப்பு நிறம், அப்புறம் இந்த யூதர்களுடைய கார்த்திக் ஆர்கிடெக்சர். இதெல்லாம் ஏன் இப்படி மாற்றி அமைச்சாங்க? அருட்பெருஞ்சோதியார் ஏன் பூட்டிட்டு போனார்? அப்போ அவர் இருக்கும்போது உள்ளே என்ன நடந்தது? இதற்கால விடைகள்லாம் இப்போ நமக்கு தெரியலனாலும் எதிர்காலங்களில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பின்வரும் காலங்களில் இதனுடைய தொடர்ச்சியாக பகுதி 3 விழயமும் நிச்சயமாக வரும். ஆனால் இப்போ நம்ம பகுதி 2 வரையும் என்ன பார்த்துருக்கோம்? அருட்பெருஞ்சோதியார் கொல்லப்பட்டிருக்கார், அதை 100% நிறுவிட்டோம். இந்த பிண்டாரிகள் அவரை சிறு வயதுலேருந்தே வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 இவரை சடங்கு கொலை செய்திருக்காங்க. அருட்பெருஞ்சோதியார் கொல்லப்பட்டதை சந்திரமுகி படத்தில் என்கோட் செஞ்சு வச்சிருக்காங்க. மேலும் மிக முக்கிய ஆதாரமான இந்த மறைமலை அடிகளின் டைரி குறிப்பை திட்டமிட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. அருட்பெருஞ்சோதியார் கூட இருந்தே பலரும் குழி பறிச்சிருக்காங்க. அதில் தொழுவூர் வேலாயுதம் முதன்மையானவர். அது மட்டும் இல்லை, அருட்பெருஞ்சோதியாரின் மறைவிற்கு அப்புறம் அவர் கூட இருந்தவங்க 30 மர்மமான முறையில் தொடர்ந்து இறந்திருக்காங்க. அருட்பெருஞ்சோதியாரை கொன்னது இந்த பிண்டாரிகளின் தலைமையிலான சீக்ரெட் சொசைட்டி பிரியாரி ஆஃப் ஜியோன். யூத கூட்டத்தால தான் கொல்லப்பட்டிருக்காரு. அவருடைய சத்தியஞான சபையிலையுமே யூதர்களுக்கான சிம்பாலிசம் இருக்கு. இந்த பிண்டாரிகள் சத்தியஞான சபையை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கருப்பு நிறம், யூதர்களுடைய கார்த்திக் ஆர்கிடெக்சரல் டிசைன், அப்புறம் பிற்காலங்கள் அமைக்கப்பட்ட இந்த கோபுரம். இந்த விழத்தை பார்க்குற அனைவருமே உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த விழத்தை பகிருங்க. தமிழர்கள் அனைவருக்குமே இந்த விழியம் போய் சேரணும். அருட்பெருஞ்சோதியார் ஒரு மகான், அவருடைய ஆன்மா இன்றளவும் உயிர்ப்புடன் தான் இருக்கு. இனி வரும் காலங்கள்லையும் அருட்பெருஞ்சோதியாருக்கு ஆதரவுகள் பன்மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா இவரு இந்த பிண்டாரிகள் சொல் பேச்சை கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த நித்யானந்தா மாதிரி, இந்த ஜக்கி மாதிரி சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். பிண்டாரிகளின் சொல் பேச்சை கேட்டுட்டு மக்களுக்கு தீமை செஞ்சுட்டு இன்னும் மேலும் பல நாட்கள் இவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இவர் எக்காரணத்தை கொண்டும் மக்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கவே இல்லை. இவரால் முடிந்தளவு மக்களுக்கு நல்லதையே செஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஞானியை நாம் போற்றி வணங்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விடயம், அருட்பெருஞ்சோதியார் கொல்லப்பட்டார்னு நம்ம சொல்லும் போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க திராவிடம் சொல்ற அதே கருத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் ஒன்று சொல்லிக்கிறோம், இந்த ஆரியம் வேற திராவிடம் வேறெல்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஆரியம் கடவுள் இருக்குன்னு சொல்லும், கடவுள் இருக்குன்னு சொல்லி அந்த கடவுளுக்கு மிக கொச்சையான கதைகளை புகுத்தும். இந்த திராவிடம் என்ன பண்ணும்னா அதே கொச்சையான கதைகளை விமர்சித்து கடவுள் இல்லைன்னு சொல்லும். ரெண்டு பேருமே கடவுளை கொச்சைப்படுத்துவாங்க. அதே போல தான் இங்கே அருட்பெருஞ்சோதியாரும், ரெண்டு பேருமே அருட்பெருஞ்சோதியாரை கொச்சைப்படுத்துவாங்க. இந்த ஆரியம் இல்லாத கட்டுக்கதைகளெல்லாம் சொல்லி அருட்பெருஞ்சோதியாரை ஒரு மாயாஜால வித்தக்கார மாதிரி காமிச்சு வைக்கும், கடைசியில் மறைஞ்சிட்டாருன்றத ஒத்துக்க வைக்கும். இந்த திராவிடம் என்ன செய்யணும், அருட்பெருஞ்சோதியாரெலாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைப்பா, ஈவேராவோட கம்மி தான்ப்பா, அவரே சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அவரே கொண்டுட்டாங்க அப்படின்னு அருட்பெருஞ்சோதியாரை தாழ்த்தி சொல்லுவாங்க. கடைசியில் ரெண்டு பேருமே அருட்பெருஞ்சோதியாரை கொச்சைப்படுத்துறாங்க. ஆனால் நம்ம எது உண்மையோ அதை ஆதாரப்பூர்வமாக எடுத்து மக்கள்கிட்ட சொல்கிறோம். இந்த விழம் வெளியானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தமிழனுக்குமே அருட்பெருஞ்சோதியார் மேலே அளவு கடந்த மரியாதை வரும். இனிமேல் பாருங்கள், சத்தியஞான சபைக்கு கூட்டம் அதிகமாக வரும். அந்த கூட்டம் வேற யாரும் இல்லை, விழிப்புணர்வு உள்ள தமிழர்கள். இப்போ நம்ம சொன்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு இனிமேல் சத்தியஞான சபைக்கு விழிப்புணர்வு உள்ள மக்கள் கூட்டம் வர்றது அதிகரிக்க தான் போகுது. உங்களில் பல பேருக்குமே இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்குங்க, இவ்வளவும் செஞ்ச இந்த பிண்டாரிகளை நம்மளால எதுவும் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கும். அதுக்கு இந்த விழத்தை பாருங்களேன். It was mayhem. It was the most awesome thing you could ever do. I tell people it's the most fun you could ever have with your clothes on, I promise. இது வந்து ஆஸ்திரேலியால காட்டு பன்றிகளை வேட்டையாடும் விழியம். அந்த காட்டுல காட்டு பன்றிகள் அதிகமானதுனால என்விரான்மெண்டே பாதிச்சிருக்குன்றாங்க, சுற்றுச்சூழலையே கெடுத்து வச்சிருக்குன்றாங்க. அது அதிகமா குட்டி போறதுனால அந்த காட்டுக்கே ஆபத்துன்றாங்க. அதனால் அங்கே காட்டு பன்றிகளை வேட்டையாடுறாங்க. இப்படி இந்த காட்டு பன்றிகளை வேட்டையாடுறது சுயநலம்னு நினச்சிடாதீங்க, இப்படி சுடுறதுலாம் அந்த காட்டையே காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொது நலம்.
இந்த காட்டு பன்றிகளுக்கெல்லாம் இறக்கம் காமிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், காட்டையே அழிச்சிரும். அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கே எதிரானது இந்த காட்டு பன்றிகள். இந்த பன்றிகளுக்கெல்லாம் நம்ம கருணை காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நிலத்தையே அழிச்சிரும். அதனால இந்த தேவையில்லாத ஜந்துக்களை விரட்டி அடிப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை. சன்மார்க்க சங்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு தமிழனும் இது போன்ற பன்றிகளை விரட்ட பாருங்க, அருட்பெருஞ்சோதியார் உங்களுக்கு துணையாக நிற்பார். அருட்பெருஞ்சோதியாரை சுற்றி உள்ள சதி வலைகள் இந்த விழியத்தின் மூலமாக உடைக்கப்பட்டிருக்கு. அருட்பெருஞ்சோதியாரின் அருள் ஆசியுடன் தான் இந்த விழியமே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விழியத்தை நம்ம அருட்பெருஞ்சோதியாருக்கே சமர்ப்பிக்கிறோம். அவருக்கு மட்டும் இல்ல, அவரை போன்று இந்த பிண்டாரிகளால் கொல்லப்பட்ட பல சித்தர்களுக்குமே இந்த விழியம் சமர்ப்பணம்.